A wonderful good morning to all virtual participants of today. On behalf of the Department of Science and Humanities of CARE Engineering College, I welcome you heartily to this webinar, I Can, I Will, I Am the Best by Dr. P. Mani. Now I take the privilege of introducing Dr. P. Mani, Assistant Professor of Physics, Anna University, BIT Campus, Trichy, who has 23 years of teaching experience. Plethora of degrees follow his name, ranging from PG Diploma in Yoga, Digital Instrumentation and Computer Application, Bachelor's, Master's and MPhil in Library and Information Science, to his Doctorate in Thin Film Physics from Anna University, Chennai. He has held additional portfolios in Anna University, Trichy and Periyar Maniamma University, Vallam, as well as KM College, Adiramapattinam, Thanjavur District. Awards and honours are always at his court. To quote a few, he has been honoured with the International Award for his outstanding service as District Road Tract Representative and the Best Presenter Award. His prestigious moment was the week spent with His Excellence Dr. APJ Abdul Kalam when he held the post of Deputy Director of Periyarpura, providing urban amenities in rural areas under Kalam's Vision 2020 scheme. We are proud to have such a dynamic personality among us during this webinar. Thank you. Over to our chief guest, Dr. P. Mani, for his session on I Can, I Will, I Am the Best. உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் என்று பிறந்தவள் இவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கி முழங்கு. கேர் பொறியியல் கல்லூரியினுடைய தலைவர், செயலாளர், முதல்வர், துறை தலைவர்கள் மற்றும் மாணவர்கள், பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் அருமையான காலை வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை அனுமதித்ததற்காக நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களான ஜெரீஷ் ஒபேட் மற்றும் நவமதன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான தொழில்நுட்ப உதவியை செய்து நமக்கு வழங்கி கொண்டிருப்பதற்கு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நம்முடைய தலைப்பு ஐ கேன், ஐ வில், ஐ ஆம் த பெஸ்ட். இதை நீங்கள் சொல்வது போல் அமைத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தருணத்தில் பல வெற்றிகளை ஈட்டிக்கொண்டே இருக்கிறோம். நம்மால் முடியும், நான் செய்வேன், நான் மிகச்சிறந்தவன், இதை சாதிக்க தகுதியானவன் என்பதை நமக்கு உணர்த்தி கொள்ளவே இந்த நிகழ்ச்சி. எங்களது அண்ணா பல்கலைக்கழக தலைவர், எங்களுடைய மதிப்பிற்குரிய முன்மையர் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய துறை தலைவர்கள், எங்களது சக பேராசிரியர்கள், எங்களது மாணவர்கள் அனைவருக்குமே வணக்கம். முதலில் என்னை பயிற்றுவித்த நிறுவனங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக என்னை பணியமர்த்திய நிறுவனங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். முறைப்படி தங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பாரம்பரியப்படி கோலம் வரைந்து தங்களை வரவேற்கின்றேன். என்னுடைய வாழ்வின் மகிழ்வான தருணம் ஒன்றினை தங்களோடு பகிர்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மேனால் பிரசிடென்ட் அவர்கள் ஐயா டாக்டர் கலாம் அவர்களுக்கு கீழே புறா திட்டத்தில் பணிபுரிந்த பொழுது ராஷ்டிரபதி பவன் சென்றிருந்த தருணத்திலே அவர்களை சந்தித்த மகிழ்வான தருணம் தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய நாட்டின் மிக உயர்ந்த விஞ்ஞானி டாக்டர் ஏ சிவதானப்பிள்ளை, நம்முடைய நாகர்கோவிலை சார்ந்த ஆபத்து காத்த சிவதானப்பிள்ளை அவர்கள் அலுவலகத்தில் இருக்கிறோம். பிரம்மோஸ் என்ற ஏவுகணை தயாரித்து சந்தைப்படுத்தக்கூடிய அலுவலகம் இது. ஒவ்வொரு இந்தியனுமே நம்முடைய சட்டை காலரை தூக்கிவிட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு பெருமை தரக்கூடிய அருமையான உருவாக்கம் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை.
நம்முடைய இந்தியாவின் உதாரண புருஷர்களில் ஒருவரான விவேகானந்தர் அவர்களை இந்த நிகழ்விலே நினைவு கூறுவதற்கு மகிழ்கிறேன். நிகழ்ச்சிக்கு நாம் செல்கிறோம். நம்முடைய எண்ணங்களே செயல்களாக உருவாகின்றன. இமேஜினேஷன் கிரியேட்ஸ் ரியாலிட்டி. நாம் அனைவருமே டைம் மெஷினில் ஏறி எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறோம். எதிர்காலம் என்றால் 4 அல்லது 5 ஆண்டுகள் முன்னோக்கி பயணிக்க இருக்கிறோம். அனைவரும் தயாராகுங்கள். மாணவர்களே, உங்கள் அனைவருக்குமே இங்கே திரையில் தெரிகின்றதல்லவா, அந்த நிறுவனங்களில் பணி கிடைத்திருக்கிறது. அருமையான பணி, கை நிறைய சம்பளம், சில கோடிகள் தான் சம்பளம், பல லட்சங்கள் இல்லை, சில கோடிகள் சம்பளம் உங்களுக்கு, கை நிறைய சம்பளம், அருமையான பணிபுரியக்கூடிய சூழல், மனதிற்கு இனிய காட்சிகள், அருமையான பிஏ தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். உலகின் இந்த கோடியிலிருந்து அந்த கோடி பணி நிமித்தமாக பயணம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். உலகத்தை நீங்கள் சுற்றுகிறீர்களா, உலகம் உங்களை சுற்றுகிறதா எனும் அளவிற்கு சுற்றி வருகிறீர்கள். காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் டின்னர் எனும்படியாக உங்களுடைய வாழ்வு கழிகின்றது. உங்களின் வருகைக்காக வரிசை கட்டி நிற்கின்றன கார்கள், உலகின் முதல் தரமான கார்கள், அருமையான பங்களா, உங்கள் வீட்டின் முன்பகுதியில் கடற்கரை, பின்பகுதியில் தென்னந்தோப்பு, அழகிய தென்னந்தோப்பு, மனதிற்கினிய காட்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்று நிறைய வீடுகள் உங்கள் வசம் இருக்கிறது. உங்களுக்கு அருமையான குடும்பம் அமைந்திருக்கிறது. அட்டகாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்தினரோடு அவ்வப்போது வெளியிலும் சென்று வருகிறீர்கள். அருமையான சாப்பாடுகளை சாப்பிடுகிறீர்கள். மிகச்சிறந்த உணவு உண்கிறீர்கள். அருமையான நினைவிலிருந்து திரும்ப வர இருக்கிறோம். டைம் மெஷினில் இருந்து இறங்கி விடுகிறீர்கள். நிகழ்வுலகத்திற்கு வந்து விடுகிறோம். நினைத்து பார்ப்பதற்கே மிகவும் மகிழ்வாக இருக்கிறது அல்லவா. இந்த கனவுகளை எப்படி நனவாக்கலாம், இந்த நிறுவனங்களில் எப்படி நீங்கள் பணிக்கு செல்லலாம், ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த நிறுவனங்களில் பணிக்கு சேர்வதென்றால் நமக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், அந்த பணியிலே சேர்வதற்கான திறன் நம்மிடம் இருக்க வேண்டும். அவை என்னென்ன என்பது பற்றியெல்லாம் பார்க்கலாம். தன்னம்பிக்கை, குழுவோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய திறன், காலத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை, சுய தன்னம்பிக்கை, மேலும் சிறப்பாக படைப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய திறன், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இறுக்கமான சூழ்நிலையையும் இலகுவாக கையாளக்கூடிய திறன், இது போன்ற பல திறன்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். மேலும் இங்கு காண்பிக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங், கணிப்பொறி சார்ந்த திறன்கள், மேலும் அருமையான உரையாடல் திறன், ஆங்கிலத்தில் உரையாடும் திறன், இவையெல்லாம் இருந்தால் உங்களுக்கு இந்த நிறுவனங்களிலே பணிவாய்ப்பானது அமையலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்று சொல்லக்கூடிய திறமைகளை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தங்களுடைய கனவு நனவாவதற்கு. எப்படி பெற்றுக்கொள்ளலாம் இந்த திறன்களை பார்க்கலாம் ஒன்றன்பின் ஒன்றாக. Dream big, set goals, take action. நம்முடைய குறிக்கோளை தேர்வு செய்ய வேண்டும். அந்த குறிக்கோளை வரையறுத்து உறுதியாக இருக்க வேண்டும். குறிக்கோளை நோக்கிய நம்முடைய பயணத்திற்கு மிகச் சரியாக திட்டமிட வேண்டும்.
வருடம் மாதம் மணித்துளிகள் என அருமையாக திட்டமிட்டு கொண்டே வர வேண்டும். அதை அடைந்து விட்டதாகவும் அவ்வப்போது கனவு கண்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த கனவு நம்மை வெற்றியை நோக்கி வழிப்படுத்தும். மேலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாம் செதுக்கியதாகவே இருக்க வேண்டும். நடப்பது நடக்கட்டும் என்ற போக்கு நம்மிடம் இருக்கக்கூடாது. அவ்வாறு திட்டமிடுவோம். இரண்டு உதாரணங்களை பார்ப்போம். கனவு மெய்ப்படுவதற்காக அந்த கனவையே அடைந்து விட்டதாக கருதி வாழ்ந்தவர்கள், நடப்பதற்கு முன்பாகவே நடந்து விட்டதாகவே அனுபவித்து திகழ்ந்தவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒருவர் சூடி கொடுத்த சுடற்குடி நாச்சியார் ஆண்டாள் அவர்கள். அவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவை தன்னுடைய இல்லத்தரசனாக கருதி கனவு கொண்டே வந்தார். அது ஒரு நாள் நடந்தேறியது. எப்படி கனவு கண்டார் தெரியுமா? மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கில் மைத்துனன் நம்பி மதுசூதன் பந்தனை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் என்று கனா கண்டார். பின்னாளிலே அவருடைய கனவு நனவாகவும் செய்தது அவருடைய விடாத முயற்சியினால். மற்றொருவர் நம்முடைய இந்திய தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி அவர்கள், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று 1907 பாடினார். ஆனால் சுதந்திரத்தை பார்க்க பாரதி இல்லை. 1921 மறைந்து விட்டான் நம்முடைய பாரதி. சுதந்திரத்திற்கு முன்பாகவே சுதந்திரம் அடைந்து விட்டதாக எண்ணி மகிழ்ந்து பாடினான். சுதந்திரம் கண்டிப்பாக பெற்றோம். தாங்கள் கடலில் இருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அருமையான காற்றா, உப்பா, மீனா, முத்துக்களா? காற்றுதான் உங்களுடைய தேவை என்றால் கடற்கரைக்கு சென்றால் போதுமானது. உப்பு வேண்டுமானால் உப்பளங்களுக்கு செல்ல வேண்டும். மீன் வேண்டுமென்றால் நடுக்கடலுக்கு செல்ல வேண்டும். முத்துக்கள் வேண்டுமென்றால் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டும். பெரிதினும் பெரிது கேட்போம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்பார் வள்ளுவ பெருந்தகை. நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் ஐயா கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த குரல். நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் பெரிதினும் பெரிது கேட்க வேண்டும் என்பதற்காகவே இந்த குரலை அடிக்கடி தன்னுடைய கூட்டங்களில் கூறுவார். சரி, நம்முடைய கனவு யூஜி கோர்ஸ் முடித்துவிட்டு, இளநிலை பொறியியல் படிப்பு முடித்துவிட்டு, முதுநிலை பொறியியலுக்கு ஐஐடியிலோ என்ஐடியிலோ சேர்வதாக இருக்கலாம், அல்லது நவரத்னா கம்பெனிகள் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே சேர்வதாக இருக்கலாம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், கேட் ஸ்கோர் வேண்டும் என்பது. அந்த கேட் மதிப்பெண்களுக்காக நாம் என்ன செய்வோம்? முதலில் கேட் எக்ஸாம் என்றால் என்ன என்று அது பற்றிய தகவல்களை சேகரிப்போம். படிக்க ஆரம்பிப்போம், தயார் செய்ய ஆரம்பிப்போம். நாம் போகக்கூடிய பாதை சரியானதா என்பதை அடிக்கடி சரிபார்த்து கொள்வோம். மேலும் அந்த பாதையிலே சென்று கொண்டிருக்க கொண்டு மாதிரி தேர்வுகளையும் எழுதி பார்ப்போம். ஒரு நாள் முக்கியமான தேர்வு வரும், எழுதுவோம், கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவோம். இதுதான் அந்த நடைமுறை. இந்த தேர்வுக்கு தயார் செய்கின்ற பொழுது அந்த தேர்விலே தேர்ச்சி அடைந்து நாம் பணியிலே அல்லது படிப்பிலே சேர்ந்து விட்டதாகவே கனவு கண்டு பணியாற்ற வேண்டும். இந்த கனவு நம்மை உத்வேகத்தோடு இந்த கனவினை நனவாக்குவதற்கு உதவி செய்யும். இட் இஸ் த டைம், இட் இஸ் த ரைட் டைம் டு பிளான் ஃபார் யுவர் லைஃப். முதலிலே காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். டைம் இஸ் நாட் கோல்ட், நாட் மணி, பட் டைம் இஸ் அவர் லைஃப். உதாரணத்திற்கு 80 ஆண்டுகள் நாம் வாழ்ந்துகொள்வோம். நம்முடைய கல்லூரி ஆண்டுகள் நன்றாக போனால் 4 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகளாக இருக்கும். ஓர் ஆண்டு
நம்முடைய நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியாக கூட இருக்கலாம். அதற்காக ஓராண்டு கூடினால் கூட பரவாயில்லை. 80 வருட வாழ்க்கை இன்னும் 60 ஆண்டுகளை கொண்டுள்ள அந்த 60 ஆண்டுகால சுகமான அருமையான வாழ்விற்காக இந்த 4-5 ஆண்டுகள் எவ்வாறு உழைக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அருமையான திட்டமிடல் இருக்க வேண்டும், அருமையான செயலாக்கம் கொடுக்க வேண்டும். விடாமுயற்சியோடு வெற்றியை நோக்கி நாம் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா நாம கண்டிப்பா வசதியா இருக்கணும். நமக்கே நல்லது செய்யணும்னா நாம ரொம்ப வசதியா இருக்கணும் இல்லையா? அதற்காக இந்த 4-5 ஆண்டுகள் கடுமையாக உழைக்க போகிறோம். நம்முடைய குறிக்கோளை நோக்கிய பயணத்திலே 2 குறிக்கோளை நாம் கொள்கிறோம். 1 ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், மற்றொன்று லாங் டேர்ம் கோல்ஸ். இந்த கால திட்டம் குறுகிய கால திட்டம் என்று கூறுவார்கள். எவ்வாறு அதை திட்டமிட போகிறோம் என்பதை பார்க்கலாம். Short term goal is a goal you can achieve in 12 months or less. Examples: studying a particular chapter. ஒரு தேர்வுக்காக ஒரு பாடத்தை படிப்பதை எடுத்துக்கொண்டால் அந்த பாடம் சம்பந்தமான புத்தகங்களை முதலிலே தயார் செய்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பல புத்தகங்களிலிருந்து அவை கூறக்கூடிய அந்த கருத்துக்களை தொகுத்து வைத்துக் கொண்டு நோட்ஸ் மேக்கிங் பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். அடுத்தபடியாக அந்த தயார் செய்த நோட்ஸில் இருந்து ஒரு அருமையான படைப்பினை நாம் உருவாக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் எழுதி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஷார்ட் டேர்ம் கோல். இதுதான் அதனுடைய படிநிலைகளாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் இந்த முறைகளிலே நாம் பயணித்தோம் என்றால் அருமையான ஒரு பயிற்சியை மேற்கொண்டு தேர்வுக்கு தயாராகிறோம். ஓகே, லாங் டேர்ம் கோல், இட் இஸ் அ கோல் யூ கேன் அச்சீவ் இன் 12 மந்த்ஸ் ஆர் அபவ். யா, லாங் டேர்ம் கோல் இஸ் பிளானிங் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஷார்ட் டேர்ம் கோல் என்பது அந்த தேர்வுக்கு தயாராகுவது மட்டும்தான். தேர்வு என்பது மாதாந்த தேர்வாக இருக்கலாம், அல்லது பருவ தேர்வாக இருக்கலாம், செமஸ்டர் எக்ஸாமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த லாங் டேர்ம் கோல் என்பது நம்முடைய பணி நிமித்தமானதாக இருக்கலாம், நம்முடைய டிகிரி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். லாங் டேர்ம் கோலிலே கேலண்டர்களை பயன்படுத்துவோம். ஷார்ட் டேர்ம் கோலிலே நம்முடைய தேதிகளையும் நம்முடைய கிளாக்கையும் கூட பயன்படுத்தலாம். இதில் உதாரணத்திற்காக காம்படிட்டிவ் எக்ஸாமிற்காக தயார் செய்வதை வைத்துக் கொண்டோமானால் அவற்றிற்காக மெட்டீரியல் கலெக்ஷன், மேலும் முறையான பயிற்சி, க்வெஸ்சன் பேப்பர் அனாலிசிஸ், மீண்டும் மீண்டும் தேர்வுகள் எழுதி பார்ப்பது, இது போன்ற பயிற்சிகளின் மூலமாக நாம் இந்த லாங் டேர்ம் கோலினை அடைய முடியும். இது மாதிரியான பட்டியலிட்டுக் கொண்டு முறையாக அதை ஃபாலோ செய்தும் நாம் சிறப்பாக முடிக்கலாம். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ், இதெல்லாம் பிளான் பண்ணி அதன் செஞ்சு முடிக்கிறது பாசிபிளா அப்படின்னு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் வருது. அதுவும் என்னால முடியுமா அப்படின்னு சொல்லி வருது. இஸ் இட் பாசிபிள், ஆம் ஐ அப்படின்னு சொல்லி. எஸ், யூ கேன், எவ்ரிபடி கேன். நம்ம சிஸ்டமேட்டிக்கா சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா இதை ஜெயிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு, யூ ஆர் அப்பாயிண்டட் அஸ் ஐடி கோஆர்டினேட்டர். நம்ம கல்லூரிகள்ல இண்டஸ்ட்ரி வச்சு போறது உண்டு. அதற்காக மாணவர்கள்ல ஒரு குழுவை ஏற்படுத்துவாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸுக்காக. இப்போ உங்களோட ஒவ்வொருத்தரையுமே நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க தான் ஐபி கோஆர்டினேட்டர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பணி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல அந்த பணியை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நண்பர்களை திரும்பி பார்ப்பீங்க. அந்த நண்பர்கள் எடுத்துக்கோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுப்பாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துப்பீங்க. எஸ் ஐ வில் டூ இட், ஜஸ்ட் வாட்ச் மீ ஹவ் ஐ எம் டூயிங் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தா வேற கொடுப்பீங்க. ரைட், எப்படி அப்படின்னா உங்களுடைய நம்பி கொடுக்குறீங்க, அவர்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை நம்பி நீங்க கொடுத்துருக்கீங்க. ரைட், எவ்வாறு இதை செய்ய போறீங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க டூர் போனதில்லை, ஆனா
போறதுக்கு பிளான் பண்ண போறீங்க. ரைட், ஒரு லாங் டர்ம் பிளானிங் அப்படி பண்ண போறோம், ஷார்ட் டர்ம் பிளானிங்கா பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல லாங் டர்ம் பிளானிங் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தேதியை நிர்ணயம் பண்றது, அடுத்தது என்னென்னலாம் பண்ண போறோம், இதற்கு ஏற்பாடுகள் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்றது, டெலிகேஷன் ஆஃப் பணிகளை வந்து நம்முடைய நண்பர்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுக்கிறது, தென் பிரித்து கொடுத்த வேலைகள் ஒழுங்காக நடக்குதா அப்படின்ற அந்த டீம்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி பாக்குறது, நம்ம போய் தங்கக்கூடிய இடத்தை தீர்மானிக்கிறது, இண்டஸ்ட்ரி பெர்மிஷன் போய் பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றது, நம்மோடு வரக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பெர்மிஷன் கேட்கறது, அப்புறம் மற்ற பெர்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ், நம்ம கல்லூரியில் இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸை முடிக்கிறது, தென் இதற்கு ஆகக்கூடிய செலவினங்களை முறையாக பட்ஜெட் போடுறது, எவ்வளவு பணம் கலெக்ட் பண்ண போறோம், யார் யாருக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்க போறோம், எவ்வளவு பணம் ஃபைனலாக செட்டில் பண்ண போறோம், இதெல்லாம் அழகா பிளான் பண்றோம். பஸ் அரேஞ்ச் பண்றோம், பல இடங்கள்ல இருந்து கொட்டேஷன் வாங்குறோம், அதுல சிறந்ததை தேர்ந்தெடுக்கிறோம், நிறைய பேர்கிட்ட கேட்டு பாக்குறோம், போன வருஷம் போனவங்கள்ட்ட நல்லா இருந்ததா எப்படி அப்படின்னு, ஓகே அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்கள்ட்ட நெகோசியேட் பண்ணி பாக்குறோம், பேரை பேசுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பேசி பாக்குறோம், கம்பேர் பண்ணி பாக்குறோம், அடுத்து அவங்க நம்ம கேட்கக்கூடிய தொகைக்கு படிந்து வந்தார்களானால் கமிட் ஆகிறோம், தென் அந்த பஸ்ஸுக்கு தேவையான ரூட் பெர்மிட் எல்லாமே அரேஞ்ச் பண்றோம். இது வந்து நம்ம பண்ண இவ்வளோ வேலையும் மேலாண்மை தத்துவத்துல போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேலை அவ்வளவையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம மேலாண்மை பட்டாலே எம்பிஏ டிகிரி வாங்காமலே எம்பிஏ படிச்சுட்டு பண்ணக்கூடிய வேலையை நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாஃபிங் பண்ணியிருக்கோம், டைரக்ட் பண்ணியிருக்கோம், கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம், ரிப்போர்ட்டிங் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம், பட்ஜெட்டிங்கும் பண்ணியிருக்கோம். ஒரு அருமையான லாங் டேர்ம் பிளானை மிக பிரமாதமாக பண்ணியிருக்கோம் இல்லையா. ஷார்ட் டேர்ம் பிளானை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். கிளம்புறதுக்கு முந்தின நாள் அல்லது ரெண்டு நாளைக்கு முன்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம எங்கெல்லாம் போறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுல கண்டிப்பா ஒரு தீம் பார்க் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அங்க வந்து சிந்தட்டிக் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அதை யார் மூலமாவது கேட்டு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, அதை அரேஞ்ச் பண்ணுவீங்க. தென் பர்ச்சேஸ் போறதுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், அந்த ஊர்ல என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மூணு செட்டு புது ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க, மூன்று விதமான ஷூஸ் வச்சுக்கிறீங்க, அப்புறம் கூலிங் கிளாஸ், டிஎஸ்எல்ஆர் கேமரா எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்து அதுவும் ஒன்று வாங்கி வச்சுக்கிறீங்க, தென் ஸ்டைலிஷா அருமையான ஒரு பேக்கை ரெடி பண்ணிக்கிறீங்க. உங்கள்கிட்ட இல்லாட்டாலும் ரூம் ரூமா ஹாஸ்டல்ல இருந்தா ஏறி இறங்கி, அல்லது நண்பர்கள்ட்ட வீடு வீடா ஏறி இறங்கி இந்த பொருள்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அங்கு செலவு பண்றதுக்கு பணமும் ஏற்பாடு பண்ணிக்கிறோம், சில நேரங்கள்ல அப்பாட்ட இருந்து, பல நேரங்கள்ல நண்பர்கள்ட்ட இருந்து, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் பிளானிங், இதெல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதை ஒரு செக்லிஸ்டா பண்ணிட்டு ஒவ்வொன்னா டிக் அடிச்சுக்கிட்டே வர்றோம் சரியா. அது மாதிரி போறப்போ, டிராவல்ல போறப்போ, ட்ரெயின்ல போறோம்னா ட்ரெயின்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம், அதே மாதிரி பஸ்ல போறோம் அப்படின்னா என்னென்னலாம் பண்ண போறோம், என்னென்னலாம் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்டிசிபேட் பண்ணி, அதை முன்கூட்டியே பிளான் பண்ணி, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்ற பிளானிங்லாம் அருமையா பண்ணி வச்சிருப்பீங்க. அப்பப்போ ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி கிளம்பிடும் போது அங்க ஒரு அட்டண்டன்ஸ் எடுக்கிறது, அப்புறம் யாருக்காவது வாமிட்டிங் டயரியா மாதிரி வர மாதிரி இருக்கும் அப்படின்னா அதுக்கு டேப்லெட்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் பாக்கெட்டு, தலைவலி மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை, அப்புறம் லேட்டஸ்ட் மூவிஸ் சாங்ஸ் ஒரு பென் டிரைவ்ல எடுத்துட்டு டிரைவர்கிட்ட கொடுத்து டிரைவரை படாத பாடுபடுத்துறதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பிளானிங்கும் அருமையா வருது, லாங் டேர்ம் பிளானிங்கும் அருமையா வருது இல்லையா. த பொட்டன்ஷியல் வித் இன் யூ இஸ் கிரேட்டர் தேன் த அப்டக்கிள்ஸ் அரவுண்ட் யூ, உங்களை சுற்றிலும் உள்ள சவால்களை விட உங்கள் ஆற்றல் பெரியது. ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், இதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளால எந்த சூழ்நிலையிலையும் ஜெயிச்சு வர முடியும், எந்த சவால்களையும் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாதிரியான சில விஷயங்கள் டூர் போறதாக இருக்கலாம், இது போல அதே மாதிரி
உங்க டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய சிம்போசியம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடியதாக கூட இருக்கலாம். அதுல என்னென்னலாம் செஞ்சிருப்பீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. உங்களுடைய திறமை உங்களுக்கு தானாகவே தெரிய வரும். ரைட், இதுல இருந்து நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத பாருங்க. யூ ஆர் லேர்னிங், யூ ஆர் கலெக்டிங் சோ மெனி திங்ஸ், சோ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ். யூ ஆர் யூசிங் யுவர் நெட்வொர்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். Nobody is teaching you, you only learning, right? You are using your all potentials. உங்களுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி இதுல இறங்கி ஜெயிக்கிறீங்க. இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பாருங்க. உங்களுடைய ஆர்வம், ஈடுபாடு, உற்சாகம், அர்ப்பணிப்பு, பக்தி, அந்த செய்யறது மேல உள்ள பக்தி, வேலை மேல உள்ள அன்பு. ரெண்டாவது எக்ஸ்ட்ரீம் கேர், எந்த ஒரு விஷயமும் தப்பா போயிடக்கூடாது அப்படின்றத பார்த்து 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 செய்றீங்க. ரைட், இது உங்களுக்கு பிடிச்ச வேலை அப்படின்றதுனால ரொம்ப ஈடுபாட்டோட இறங்கி அடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லவ் வாட் யூ ஆர் டூயிங், லவ் வாட் யூ ஆர் ஹேவிங். எதையுமே அட்மோஸ்ட் லவ்வோட செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். ரைட், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம், பிளானா இருக்கலாம், அல்லது எக்ஸிக்யூஷனா இருக்கலாம். ஷார்ட் டேர்ம் கோலும் இம்பார்ட்டன்ட், லாங் டேர்ம் கோலும் இம்பார்ட்டன்ட். அதாவது நமக்கு நம்ம எக்ஸாம்ஸும் இம்பார்ட்டன்ட், பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனும் இம்பார்ட்டன்ட். ரைட், ஓகே. டிகிரியை முடிச்சு வெளியில போகும்போது நம்மளுடைய இந்த கையில டிகிரி, இந்த கையில பிளேஸ்மெண்ட் ஆர்டர், அதுதான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும். டிகிரியை வாங்கிட்டு இவ்வளவு சந்தோஷத்தோட அருமையா வெளியில வர்றத நினைச்சு பார்த்தா நம்ம அருமையான வேலைகளை நல்ல ஈடுபாட்டோட செய்ய ஆரம்பிப்போம். ரைட், உங்களுடைய பூர்வீகம் என்ன, நீங்க யாரு, உங்களுக்கு உள்ள திறமைகள் எல்லாம் என்ன அப்படின்றத கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்ப்போம். நம்ம யார், நம்மளுடைய பூர்வீகம் என்ன அப்படின்றத. தோன்று நிகழ்ந்தனைத்து உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்த என்றுணராத இயல்பினலாம் தமிழ்தாயின் பிள்ளைகள் நீங்கள். அவ்வளவு மூத்த மொழி தமிழ் மொழி, அந்த மொழியை பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகள் நாம். அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்திய குரலுக்கு சொந்தக்காரர்கள். அணு என்பதனுடைய அளவினை அந்த காலத்திலேயே அறிந்தவர்கள் நாம். உலகமே போற்றக்கூடிய குரலுக்கு நாம் சொந்தக்காரர்கள். ராமாயண காலத்திலேயே புஷ்பக விமானம் செய்து பறந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாம். ஒவ்வொரு கோளும் இந்த நிறத்தில் தான் இருக்கும் என உலகிற்கு முதன்முறையில் கூறிய வானசாஸ்திரக்காரர்கள் நாம். 10க்கும் மேற்பட்ட பன்னாட்டு தர பல்கலைக்கழகங்களை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நடத்தியவர்கள் நாம். இதற்கு பாகியானும் யுவான் சுவாங்கும் சாட்சி. கட்டிடம் மற்றும் சிற்பக்கலையின் உன்னதம் தொட்டவர்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தெற்காசிய நாடுகளை ஆண்ட ராஜராஜ சோழனின் வழி வந்தவர்கள். அகத்தியர், தேரையர், பதஞ்சொல்லி போன்ற அருமையான மருத்துவ பாரம்பரியம் கொண்டவர்கள் நாம். மருந்தையே உணவாக கொண்டு உலகத்தில் எதிர்ப்பு சக்தி கொண்ட கொரோனா கொண்டான், கொரோனா வென்றான் நாம். ஊடகம் இல்லாவிட்டால் கொரோனாவும் நமக்கு சாதாரண சளி காய்ச்சலாய் போயிருக்குமோ என்னவோ. கணித மேதை ராமானுஜனின் வாரிசுகள் நாம். நம்முடைய மரபணுவில் திறமை இயல்பாகவே இருக்கிறது என்பதை பன்னாட்டு நிறுவனங்கள் தெரிந்து கொண்டன. நீங்களும் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். You can change anybody's life. Be good and be positive. யாருடைய வாழ்க்கையிலுமே நம்மால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அந்த அளவிற்கு திறமை படைத்தவர்கள் தான் நாம். அதே போல் எனிபடி கேன் சேஞ்ச் யுவர் லைஃப், பி கேர்ஃபுல். இதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. நம்ம மேல நல்ல எண்ணத்தோட இருக்கிறவங்க நமக்குள்ள நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. மற்றொன்று நாம் சொல்ல வேண்டாம். அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஓகே, லிஸ்ட் யுவர் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ்.
ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டீம் ஒர்க், லீடர்ஷிப், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், பேஷன்ஸ், மோட்டிவேஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஆக்டிவ் லிசனிங் அண்ட் ட்ரைவ். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நமக்குள்ள எது எது சிறந்த அளவில் இருக்கு அப்படின்றத பார்க்கணும், அதை ஷார்பன் பண்ணணும், அதை பயன்படுத்தி பார்க்கணும், அதனுடைய பலன்களை அனுபவிச்சு பார்க்கணும். ரைட், ஸோ யூ கேன், யூ வில், யூ ஆர் த பெஸ்ட். இதெல்லாம் நம்ம படிப்படியாக செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா திறமையானவர்களாக வந்துடுவோம். பாசிட்டிவ் சைடு பார்த்தோம், நெகட்டிவ் சைடு பார்க்கலாம். இனிமேல் நம்ம சில வேளைகளில் செய்யாமல் இருக்கிறதுக்கு அல்லது சரியாக செய்யாமல் தோல்வி அடைந்ததற்கு சில காரணங்கள் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நான் கிராமத்திலிருந்து வந்திருக்கேன், எங்கள் அப்பா அம்மா படிக்காதவங்க, என்னால் படிக்க முடியல, அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி எங்கிட்ட இல்லை. ரெண்டாவது, நான் ஸ்கூல்ல இருந்தே சரியாக படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட்டு, எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, நான் என்னால் படிக்க முடியலை, எல்லாரும் அருமையாக இங்கிலீஷில் பேசுகிறாங்க, என்னால் பேச முடியலை, எங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க, நல்லது தானே. என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய வியூஸை வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அதே மாதிரி வி ஆர் அனேபிள் டு ரெமிட் த ஃபீ இன் டைம், அதை கூட ஒரு பெரிய குறையாக நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளை நம்மளே சில நேரங்களில் பின்னாடி தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி சம்பவங்கள்லாம் சிலது உண்டு. நிறைய பெரிய தலைவர்கள், சாதித்தவர்கள் எல்லாம் கிராமத்திலிருந்து தான் வந்திருக்காங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் படிக்காதவர்களாகவும் இருந்திருக்காங்க, கற்றல் குறைபாடுடைய சாதனையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த குறைகள் எல்லாருக்குமே இருந்திருக்கும், இருந்தாலும் அந்த குறைகளையும் தாண்டி வர்றவங்க தான் சாதனையாளர்களாக வர்றாங்க. உங்களாலையும் முடியும், எல்லாராலையும் கண்டிப்பாக இது முடியும். இங்க பாருங்களேன், சக்சஸ் ஃபெயிலியர் ரெண்டுக்கு இடையில ஒரு பிரிட்ஜாக இருக்கக்கூடியது லேர்னிங், கற்றுக்கொள்ளுதல். அதை முறையாக செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் டிராவல் பண்ணி போகலாம், எல்லாராலையும் எளிதாக டிராவல் பண்ணி போக முடியும். எப்படி நீங்க அந்த டூர் போறதுக்கு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல் எல்லாம் அட்டகாசமா இன்வால்மெண்டோட பண்ணீங்களோ, அதே மாதிரி ஒவ்வொன்றையும் கத்துக்கிறோம்னு தெரியாம ஆர்வத்தோட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதுதான் உங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய பாலமாக அமைய போகுது. சில பேர் வந்து ஆசிரியர்களை விட அந்த இங்கிலீஷை பார்த்து தான் பயப்படுறாங்க. முதல் நீங்க யாருன்றத தெரிஞ்சுக்கோங்க. 247 எழுத்துக்களை கொண்ட அடங்காத அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளையான தமிழையே அசால்ட்டா அடக்கி ஆளக்கூடியவர்கள் நீங்க. 26 எழுத்து கொண்ட சீம பசுவான ஆங்கிலத்திட பயங்கொள்ளலாமா இல்லையா? 26 எழுத்து தெரிந்தவன் துணிந்து பேசுகிறான், 247 எழுத்துக்கள் தெரிந்தவன் பணிந்து போகிறான். அதுதான் சில பேருக்கு நிலைமையாக இருந்துட்டு இருக்கு. இங்கிலீஷ் அப்படின்றது ஜஸ்ட் அ டூல் டு கம்யூனிகேட், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வெறுப்பு, நம்முடைய எண்ணம் மட்டும்தான் நமக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பெரிய இடையூறாக இருந்துட்டு இருக்கு. நமக்கும் ஆங்கிலத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ரைட், எப்படி எளிதா கத்துக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு 10 வார்த்தை புதுசா கத்துக்கிட்டே வந்தோம்னா போதும். அது நம்முடைய பாட சம்பந்தமான புத்தகத்துல இருந்து இருக்கலாம், அல்லது நியூஸ் பேப்பர்ல இருந்து இருக்கலாம். 10 வார்த்தைகளை எடுக்கிறோம், அந்த 10 வார்த்தைகளுக்கு அர்த்தம் பார்க்கிறோம், அந்த அர்த்தத்தை ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே வரோம். அடுத்தது அந்த வார்த்தைகளை வச்சு நிறைய சென்டென்சஸ் வந்து மேக் பண்றோம், அந்த சென்டென்சஸை பயன்படுத்தியும் பார்க்குறோம், பேசி பார்க்குறோம், ரைட், உச்சரிச்சு பார்க்குறோம், நிறைய ஆங்கில புத்தகங்களை எடுத்து படிச்சு பார்க்குறோம். ரெண்டாவது, முதல்ல பழகக்கூடிய காலகட்டத்தில் இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி பயன்படுத்தலாம். பிற்காலத்தில் கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைய தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி தான் பயன்படுத்தணும். அப்போதான் ஆங்கில வார்த்தைகள் வந்து நமக்கு நிறைய தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு 10 வார்த்தை, ஒரு மாசத்துக்கு எத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு தெரிய வரும், ஒரு வருஷத்துக்கு எத்தனை வார்த்தைகள்
300 வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலே அந்த மொழியிலே அழகாக உரையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆங்கிலத்தை காதலிக்க ஆரம்பிக்கணும். நல்ல ஒரு நாள் பார்த்து ஐ லவ் இங்கிலீஷ் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணுங்க. ரைட். அடுத்தபடியா ஸ்டோரி டெல்லிங் அவர்ட் அப்படின்னு சொல்லி உன்னை ஏற்படுத்தி உங்க நண்பர்களோட சேர்ந்து நீங்க ஒரு லைன் சொன்னா உங்க நண்பர்கள் அடுத்த லைனை சொல்லணும். அப்படியே சுத்தி 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 ஒரு உட்கார்ந்து அந்த கதையை எந்த டைரக்ஷன்ல வேண்டாலும் கொண்டு போங்க, ஆனா இங்கிலீஷ்ல பேசி பழகுங்க, ஜாலியா பேசி பழகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பறக்க பறக்கத்தான் சிறகுகள் பலப்படும். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதம் மெய்வருத்த கூலி தரும். இல்லையா? இங்கிலீஷ் கத்துக்கிறதுங்கிறது நயாகரா நீர்வீழ்ச்சியின் குறுக்க கயரை கட்டி நடக்கிறதை விடவா கஷ்டம் இல்ல. இல்ல எதிரியா நினைச்சா தான் பயப்படணும். நண்பராக்கிட்டோம்னா பயமே வேண்டியதில்லை. இல்லையா? ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அருமையா இந்த சொல்லுவார். ஒரு உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்க சமயத்துல சிறை கூடத்துல அந்த கைதிகள் எல்லாம் அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதாவது வெளிநாட்டை சேர்ந்த கைதிகளை அடைச்சு வச்சிருக்காங்க. ஆப்ரஹாம் லிங்கன் அதிபராக இருக்கக்கூடியவர், அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் அடிக்கடி அந்த சிறை கூடத்துக்கு போய் அவங்கள்ட்ட அன்பா பேசுவாராம். இத பார்த்த ஒரு பெண்மணி அவர்கிட்ட கேக்குறாங்க, எதிரிகள் வந்து அழிக்கப்பட வேண்டியவர்கள், அவங்கள்ட்ட போய் ஏன் நீங்க அன்போட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அழகா பதில் சொல்லுவார் நம்ம ஆப்ரஹாம் லிங்கன், நான் என்னுடைய எதிரிகளை கொன்று விட்டேன், அவர்களை நண்பனாக்கியது மூலம் அப்படின்பார். அப்போ எதிரிகளையுமே நண்பனாக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எதிரியே இல்லை இல்லையா? அதே மாதிரிதான் நம்முடைய ஆங்கிலத்தை நண்பராக்கி கொள்ளுவோம். பாரதியின் பேச்சு கேட்டால், சாரி பாரதியின் பெயர் கேட்டால் ஆசையாய் எழுத்துக்கள் எழுந்து நிற்குமாம். பாரதியின் பாடல் கேட்டால் எழுத்துக்களுக்கும் வீரம் இசை உழைக்குமாம். இளங்கோவிடம் எழுத்துக்கள் இடம் கேட்டு நிற்குமாம், கம்பனிடம் சொற்கள் காத்து கிடக்குமாம். பாரதி தமிழை காதலித்தது போல் நீங்களும் ஆங்கிலத்தை காதலித்து பாருங்கள் வெறித்தனமாக. ஒருவேளை நீங்களும் ஆங்கில பாரதியாகலாம். ஆங்கில சொற்களை கற்றுக்கொண்டே இருங்கள், உங்களிடமும் சொற்கள் காத்து கிடக்கும். இல்லையா? ஒரு நாளைக்கு 10 வார்த்தை அப்படின்னு கற்றுக்கொண்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்மாலும் ஆங்கிலம் பேச முடியும். ரைட். பாருங்களேன், கிளைன் கன்னிங்காம் அப்படின்னு ஒரு சின்ன பையன், 7 நிரம்பிய பையன். அந்த வயசுல அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கால் எரிஞ்சிருது. டாக்டர்ஸ் காலை எடுத்துடலான்றாங்க, வேண்டான்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கிறான். டாக்டர்ஸும் கால் இருக்கட்டும்ன்ற மாதிரி அவனுக்கு மருத்துவம் கொடுக்குறாங்க. அவனை வந்து நீ உட்காந்துக்கலாம்ப்பா, உட்காந்து வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவன் சொல்றான், அதுக்கு நான் உட்கார மாட்டேன், நடப்பேன், ஓடுவேன், ஜெயிப்பேன் அப்படின்றான். அந்த உறுதி அவனுக்குள்ள போய் உட்காந்துருக்கு. விடாம திரும்ப 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 பிராக்டிஸ் பண்றான். எப்படி பிராக்டிஸ் பண்ணான், அவனுடைய பிராக்டிஸ் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, ஜெர்மனில் இருக்கக்கூடிய பெர்லின் ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு அருமையான ப்ராக்டிஸ் பண்ணான். அப்போ அதற்கு காரணம் வந்து அவனுடைய மன உறுதி தான். இல்லையா? அவனுடைய கால்கள் வலு இழந்து இருந்த போதுமே மனம் உறுதியாக இருந்ததுனால அவனால் ஜெயிக்க முடிந்தது. 1936 பல உலக ரெக்கார்டுகளையும் அவனால் தகர்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ். இந்த செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே நம்மள அச்சீவர்ஸா மாத்தும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், ஜானட் எவான்ஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்க பெண். இந்த பெண்மணி என்ன செய்வாங்களாம், நீச்சல்ல சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆசை. காலையில 5 to 8, அடுத்து ஸ்கூல் போவாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு 6 to 8 ஸ்விம்மிங் 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 திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணவங்க 1988 நடந்த ஒலிம்பிக்ஸ் போறாங்க. 1992 போறாங்க, 96 போறாங்க. அந்த ஒலிம்பிக்ஸ்ல 4 gold medal அவங்க கழுத்துல போட்டுட்டாங்க பாத்தீங்களா. அந்த 4 gold medalும் ஒரே ஒலிம்பிக்ஸ் அடிக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து அந்த விடாமுயற்சி, கொலவெறின்னு சொல்றாங்க பாருங்க, கில்லர் இன்ஸ்டிங்க்ட், அந்த வெறி இருக்கணும் எந்த ஒரு செயல் எடுத்துக்கிட்டாலும் ஜெயிக்கிறதுக்கு. எப்படி நம்ம டூர் போறத வந்து கேட்டு 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 தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்டு கேட்டு செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்,
அதே மாதிரி நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல் இது எல்லாத்தையுமே நம்ம சரியா பயன்படுத்தினோம்னா கண்டிப்பா நாமளும் வெற்றியாளர்களாகலாம். செல்ஃப் மோட்டிவேட்டர்ஸ் நிறைய பேர் மறந்துருப்பீங்க. குற்றாலீஸ்வரன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுவன் தான், அந்த டைம்ல சிறுவனாக இருந்த போது பெரிய பெரிய கடல்கள் எல்லாம் நீந்தியே கடந்தான். பாக் ஜலசந்தி முதல்ல கடக்க ஆரம்பிச்சான். அவன்கிட்ட கேட்பாங்களாம், நீங்க நீந்துறது வந்து கடல்ல நீந்துறது பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீந்துணுனாச்சுன்னா அது கடலா இருந்தா என்ன, குளமா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனுக்கு நம்முடைய அரசு அர்ஜுனா அவார்டு எல்லாம் கொடுத்து அழகு பார்த்தாங்க. கின்னஸ்லயும் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண பையன். சோ அடுத்து செல்ஃப் கண்ட்ரோல் பத்தி பாக்குறோம். பாருங்க அந்த நாயினுடைய செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. சிறு வயதுல கெட்டில் அப்படின்ற ஒரு வார்த்தைய ஆசிரியர் கூறியும் பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து எழுதாததுனாலதான் நமக்கு மகாத்மா காந்தி கிடைச்சிட்டார். ரைட், பலர் முன்னிலையில எதை செய்ய மாட்டோமோ அத நம்ம தனிமையிலையும் செய்யலைனா நம்ம ஒழுக்கமானவர் தான், நம்ம செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம தனிமையில் இருக்கும் போதுமே நல்ல ஒழுக்கத்தோட இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வையுமே நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் இல்லைங்களா. அதுதான் நமக்கு மிகப்பெரிய மகிழ்வை கொடுக்கக்கூடியதாக அமையும். அப்போ நாம வந்து என்ன பண்ணணும், வாழ்க்கையில நல்ல விஷயங்களை மட்டுமே திரும்ப 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 பண்ணிட்டே இருக்கணும், கெட்ட விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. ஈவன் நம்ம தனியா இருந்தா கூட அந்த விஷயங்களை செய்யக்கூடாது சரிங்களா. இப்போ ஒரு கதை ஒண்ணு பார்க்கலாம். சமீபத்துல படித்த ஒரு கதை, படுதளம் சுகுமாரன் அப்படின்றவங்க எழுதின இந்த கதை. அந்த கதையில வந்து ஒரு பெண் தான் கதாநாயகி. அந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகன் வில்லன், அது மாதிரி இருக்கக்கூடிய கதை. அந்த பொண்ணு பேர் வந்து சோபனா. அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவர். இந்த பொண்ணு நல்ல அழகா தெய்வ சிலை போன்ற அழகான பெண். அந்த தெருவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப வியந்து பார்ப்பாங்க. கல்லூரியில படிக்க போறா அந்த பெண், அங்கேயுமே அந்த பொண்ணுடைய அழகின் மீது பொறாமைப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சோ இந்த மாதிரி அந்த பொண்ணு காலேஜுக்கு டெய்லி போயிட்டு வர்றா, ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஏறி போறா, திரும்ப அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி வர்றா, இது மாதிரி நடந்து கொண்டே இருக்கு. அந்த நேரத்துல அந்த பெண் மீது ஆசை கொண்ட ஒருத்தன் அந்த பொண்ணை வந்து கவரணும் அப்படின்றதுக்காக அது கண்ணு முன்னாடியே ஒரு நாய வண்டியை ஏத்தி அதை அங்ககீனப்படுத்துறான். அதை திரும்ப காப்பாத்துற மாதிரி வேற ஒருத்தனை அதை பைக்ல அடிக்க சொல்லிட்டு இவன் போய் காப்பாத்தி அதை ப்ளூ கிராஸ் மூலம் கொண்டு போய் காமிக்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றான். அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றான். அதுக்கப்புறம் காசு இல்லைன்னு கேட்ட ஒருத்தருக்கு காசை கொடுத்து சீன் கிரியேட் பண்றான். இதெல்லாம் பார்த்த உடனே இவனை நண்பனாக்கிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு துணிச்சல். அவனுடைய தோழி வந்து அவங்கள எச்சரிக்கிறாங்க, இது மாதிரி பண்ணாத, இது வேற எதுலயாவது கொண்டே ஆபத்துல விட்டுறோம், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி. இல்ல நான் ரொம்ப துணிச்சலானவ அப்படின்னு சொல்லி இவங்க நண்பனா இருக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு போறாங்க. அந்த பையன் வந்து ஒரு காஃபி ஷாப்ல காஃபி எடுத்து கொடுக்குற சர்வரா பணிபுரியறான். அதை சொல்லியும் அந்த பொண்ணு சொல்றாங்க இந்த நட்பு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, துணிச்சலா இருக்காங்க. அந்த பையன் ஒரு நாள் என்ன சொல்றான், என்னோட நட்புல இருக்க நீ வா, என்னுடைய பாட்டி டவுனைய கூட்டு போறேன், வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். உங்களுடைய நண்பர் வந்து சொல்றாங்க வேண்டாம், இது வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு. இல்ல நான் தனியா துணிச்சலா உள்ளாளு, நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் அவங்க போற மாதிரி ஆயிடுது. மெயின் ரோட்டை விட்டு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போறான். அந்த பொண்ணு உஷாராகி வண்டியை நிறுத்துறியா இல்ல நான் குதிக்கட்டுமான்னு சொல்லி குதிச்சிடறா ஒரு கட்டத்துல. அப்புறம் குதிச்ச உடனே அவனும் வண்டியை விட்டு இறங்கி வந்து அந்த பொண்ணுகிட்ட அத்துமீறி போட்டோ எல்லாம் எடுக்கிறான், ரெண்டு மூணு போட்டோ. அதுக்குள்ள அந்த பொண்ணு அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு கண்ணு மண்ணு தெரியாம ஓடி மெயின் ரோட்டுக்கு வர்றான். மெயின் ரோட்ல கடவுள் புண்ணியத்துல அங்க ஒரு பஸ் வருது, பஸ்ல ஏறி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலேயே அவன்கிட்ட இருந்து போன் வருது, வாட்ஸ்அப்ல ஒரு படத்தை அனுப்புறான், மோசமான படத்தை. சில படங்கள் எடுத்திருந்தாலும் அதுல ஒரு படத்தை அனுப்புறான். இந்த பெண் அதிர்வடைகிறான், அவளை மிரட்டுறான். இதனுடைய பின்விளைவை நினைச்சு அந்த பொண்ணும் பயப்படுறான்.
உடனே இந்த விஷயத்த தன்னுடைய அப்பாட்ட சொல்றா. அப்பா அவளுக்கு தைரியம் கொடுக்குறார். சிறிது நேரத்திலே இன்னொரு படம் வருது. உடனே ரொம்ப பயந்துக்கிறா. அடுத்து இன்னொரு படம், மோசமான படம் நான் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறா. அவளுக்கு தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. அவ்வளவு தைரியமாக இருந்த பெண் தைரியத்தை இழக்க ஆரம்பிக்கிறார். அந்த சூழ்நிலையில அவ தன்னுடைய வீட்டு கதவுகள் எல்லாம் அடைச்சிட்டு அங்கு வைத்திருந்த மண்ணனை எடுத்து தன் மேல ஊத்திட்டு நிக்கிறா. இங்க கதையை நிப்பாட்டுறோம். முடிவு உங்க கையில. அந்த பெண்ணாக நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய போக்கு என்னவாக இருக்கும்? அதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சில சமூக பிரதிகளுக்கு இதுதான் வேலையே. நிறைய செய்திகள் பார்க்கிறோம், பிள்ளைகளை வீழ்த்திட கும்பல் கும்பலா கிளம்புறாங்க. பொள்ளாச்சி, நாகர்கோவில், பிள்ளைங்க தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்கும் வரை இந்த ஊர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். கவனம் பிள்ளைகளே, கவனம் பெற்றோர்களே, கவனம் சக நண்பர்களே. நீங்க தான் உடனடியா அவங்களை மீட்க முடியும். உங்க நண்பர்களை தடம் புரள விற்றாதீங்க. சமீபத்துல படித்த ஒரு நாளிதழ் செய்தி. ஒரு குடிகாரன் குடிச்சு குடிச்சு தன்னையே அழிச்சுக்கிறான். அவனை மீட்கிறதுக்காக அவனுடைய 18 வயது மனைவி தன்னுடைய நகை, நிலம், குடியிருந்த வீடு எல்லாத்தையும் வித்து போராடுறான். முடியல. தாம் பார்க்கக்கூடிய வேலையின் பேர்லையும் கடன் வாங்குறா. காப்பாற்ற முடியல. ஒரு நாள் 5 லட்சம் ரூபாய் கடனோட தன் மனைவியையும் தனது 3 பிள்ளைகளையும் விட்டுட்டு அவன் இறந்துடுறான். இப்ப பாருங்க, இருந்தப்பையும் அவனால ஒரு புண்ணியமும் இல்லை. இப்போ அந்த பொண்ணு 3 பிள்ளைகளை வைத்து கொண்டு சொற்ப வருமானத்தை வட்டியா கட்டிட்டு பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு போராடுறான். இந்த நிலை தேவையா? புத்தியுள்ள நம்முடைய இளைஞர்களே, குடிகெடுக்கும் குடி உங்களையும் உங்கள் சுற்றத்தையும் அணுகாது பார்த்து கொள்ளுங்கள். இந்த செய்தி அநேகமா எல்லா ஊர்லயும் நடக்கலாம். சிலது மட்டும்தான் பத்திரிகை அலுவலகங்களை எட்டுது. விளையாட்டாக கூட இதை நம்ம செஞ்சு பார்க்க கூடாது. இந்த வில்லங்கம் ஒருபோதும் நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டோட இருங்க. அடுத்தபடியாக ஒரு கேள்வி என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் அடிக்கடி கேட்கறது உண்டு. கார்ல பிரேக் எதுக்கு வச்சிருக்காங்க, அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்போம். கேட்டவுடனே சில பிரச்சனை சொல்லுவாங்க. அவசரமா போ நிப்பாட்டி மோதலை தவிர்க்கிறதுக்காக சார் அப்படிம்பாங்க. வேகத்தை குறைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இல்ல நிறுத்தணும்னா பிரேக் போட்டு தானே சார் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பிரேக் இல்லாட்டினா நம்ம எப்படி வண்டி ஓட்டுவோம்? மெதுவா மட்டும்தான் நம்ம போவோம். பிரேக் இல்லைன்றது நமக்கு தெரியும். எங்கேயும் மோதிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மெதுவாகவே போவோம். பிரேக் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால வேகமா போக முடியும். அப்போ அந்த பிரேக் அப்படின்றவங்க நம்முடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்முடைய நலம் விரும்பிகளாக இருக்கலாம். அந்த பிரேக் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த பிரேக் நம்முடைய பெற்றோர், ஆசிரியர், நலம் விரும்பி அவர்களால அடிக்கடி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில வேகமாக முன்னேறி செல்ல முடியும். எந்த ஒரு செயலையும் சரியாக செய்ய முடியும். தவறி விழும்போது தாங்கி பிடிக்கிறதுக்கு அந்த பெரியவர்கள் பிரேக் வந்து ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கும். சரிங்களா? பெரியவர்களை நம்ம உதாசீனம் படுத்தக்கூடாது. யாரெல்லாம் நமக்கு இந்த பிரேக் லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்னா, நம்ம பெற்றோர்கள், நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள். இன்றளவிலுமே கல்லூரி ஆசிரியர்கள், என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் எல்லாமே என்னுடைய தொடர்பில் இருக்காங்க. நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்களுமே உங்களுடைய ஆசிரியர்களை விடாம பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு இன்றைக்குமே உதவி செய்வாங்க. ஆசிரியர்ங்கிறவங்க இன்னொரு பெற்றோர் மாதிரி தான். என்னுடைய மாணவன் அப்படின்னு பெருமை அடைவாங்க. அதனால உங்களுக்கு இன்னொரு பெற்றோர் மாதிரி தான். கண்டிப்பா உங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் நல்லா பிடிச்சிக்கங்க. ரைட். அடுத்தது உங்க அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இவங்க எல்லாமே உங்களுடைய வெல்விஷர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில வருவாங்க. பெரியவர்களுடைய நட்பு எப்படி இருக்கணுமா? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய அறிவு, அனுபவம், நல்ல பழக்க வழக்கம் இதெல்லாமே நீங்க எளிதாக கற்றுக்கொள்ளலாம்.
அடுத்தவங்களுடைய அனுபவத்திலிருந்து பாடம் படிப்பவன் தான் புத்திசாலி. அதனால நம்ம எல்லாருமே புத்திசாலி தான். ஸோ அந்த அனுபவ பாடத்தை அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்குவோம். வெளி உலகிற்கு உங்களை காட்டியவர்கள் பெற்றோர்கள், வெளி உலகை உங்களுக்கு காட்டுபவர்கள் ஆசிரியர்கள். சில பேர் சொல்லுவாங்க மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்னு. பெரியோர்களுடைய துணை கொண்டு உங்களை சான்றோனாக்கி கொண்டே இருங்கள். ஈன்று புறம் தந்த தாயும் சான்றோனாக்கிய தந்தையும் அடிக்கடி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கட்டும், சாதனைகளை செய்து கொண்டே இருங்கள். பாதையை தேடுபவர்கள் சாதாரண மனிதர்கள், தனக்கான பாதையை உருவாக்குபவர்கள் சாதனை மனிதர்கள், அடுத்தவருக்கு பாதை அமைத்து தரும் ஆசிரியர்கள் மாமனிதர்கள். உங்களை உயர்த்துவதை மட்டுமே தொழிலாக கொண்ட உங்கள் ஆசிரியர்கள் நீங்கள் உயர உயர ரசிப்பார்கள். உயர்ந்து கொண்டே இருங்கள். அடிக்கடி ரசிக்கட்டும் உங்களுடைய ஆசிரியர்கள். உங்க பேரண்ட்ஸ் மேல கொஞ்சம் கேரோட இருங்க. மூணு வேளை சாப்பிட்றாங்களான்னு கேளுங்க. உங்களுடைய நலனுக்காக உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து சாப்பாடை மிஸ் பண்ற பேரண்ட்ஸும் உண்டு. உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்யறவங்க அவங்களுடைய ரசனை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கிறது தெரியாமலே இருந்துட்டு இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, வாய்ப்பு இருந்தா ஒரு நல்ல அருமையான டிஷர்ட் எடுத்து உங்க அப்பாவுக்கு பரிசா கொடுங்க. உங்க அம்மாவுக்கு ஒரு சுடிதார் எடுத்து கொடுங்க. அவங்களோட சேர்ந்து அழகா ஃபோல்டர் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு காமிங்க, அவங்களுடைய நண்பர்களுக்கு காமிங்க. அவங்க யார்கிட்டலாம் காமிக்கணும்னு விரும்புவாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் காமிங்க. எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும், சின்ன விஷயம்தான் இது. அதே மாதிரி நீங்க நல்லா படிச்சு நல்ல வருமானத்தோட இருக்கும்போது அவர்களையும் நல்ல வீட்டுல வசதியோட வாழ செய்யுங்க. உலகம் எல்லாத்தையும் சுற்றி காண்பிப்பதற்கு திட்டமிடுங்க. இப்படி அவங்க கையை பிடிச்சு நீங்க நடந்தீங்களோ இப்ப அவங்க கையை பிடிச்சு நீங்க அவங்களுக்கு சுத்தி காமிங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு பணம் தேவை. நன்றாக சம்பாதிக்கும் வழியில் நேர்மையாக பயணம் செய்வோம். இது உங்களுக்கான விதைக்கும் காலம். நன்றாக உழையுங்கள். வாழ்வில் உயர்நிலையை அடைய என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் தேடி தேடி பாருங்க. ஒவ்வொன்றா தேடி தேடி பார்த்து அதெல்லாம் நம்ம செய்யணும். சரி, நான் இப்ப ரெண்டு கேள்வி கேட்கிறேன். எனிபடி கேன் ரூல் அஸ், இஸ் எனிபடி ரூலிங் அஸ். அதாவது இந்த ரெண்டு கேள்வியிலையும் என்ன அப்படின்னா, யாராவது நம்மளை ரூல் பண்றாங்களா, அல்லது நம்ம யாரையாவது நம்மளை ரூல் பண்றதுக்கு அனுமதிக்கிறோமா அப்படின்றது தான் அதுல பாக்குறோம். சரிங்களா, யாரு அவங்க நம்மளை ரூல் பண்றவங்க, நம்ம யார நம்மளை ரூல் பண்றதுக்கு அனுமதிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து வேற யாரும் இல்லை, நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்முடைய மொபைல் ஃபோன் தான். சரியா, இது மாதிரி எதிர்காலத்தில் வந்தாலும் கூட வரலாம். இங்கு மொபைல் போனை பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சாலையை பார்க்காமல் குனிந்தபடியே செல்வார்கள் அப்படின்ற மாதிரி போர்டுலாம் கூட வரலாம். பாருங்க, அந்த படத்துல இருக்கிற ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம், ஒன்னு கட்டி போட்டிருக்காங்க, இன்னொன்னு நம்மள நம்மே கட்டி போட்டு உட்கார்ந்துருக்கோம் இல்லையா. இந்த மீன் பாருங்க, நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சவே வீட்டுல இருந்த நாயை வித்துட்டாங்க. நம்ம தான் விடிய விடிய ஆன்லைன்ல இருக்கோம், நாய்க்கு வேற எதுக்கு தனியா சோறு போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஃபியூச்சர்ல இது மாதிரி ஆஸ்பத்திரிலாம் வரலாமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபேஸ்புக் செக்ஷன், செகண்ட் ஃப்ளோர்ல ட்விட்டர், தேர்ட் ஃப்ளோர் இன்ஸ்டாகிராம், ரூஃப் டாப்ல டெக்ஸ்டிங் வைல் வாக்கிங். இது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பேரு அடிக்ஷன் ரெக்கவரி சென்டர், ரைட்டா? நோட்டீஸ் போர்ட்லயே கூட வாட்ஸ்அப் பேஷண்ட் அடிக்ஷன் இது மாதிரி எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரைட்? அடுத்து பாருங்க, நம்ம சாப்பாட்டு பிளேட்லையும் சாப்பிடும் போது கூட போனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாட்டு பிளேட்ல கூட அதற்கான ஒரு இடம் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அதே மாதிரி ஒருத்தர் தன்னுடைய மரண படுக்கை இறந்துட்டாரு, அந்த பெட்டியில இருக்காரு, அப்போ கூட ஐயோ நான் போனை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போய் போனை எடுக்க போறாரு, ரைட்? ஃபியூச்சர்ல 2000 வருஷம் கழிச்சு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பூமியை தோண்டி பார்த்தா இப்படி கூட இருக்கலாம், எலும்புக்கூடோட சேர்த்து அந்த போனும் இருக்கலாம், ரைட்? கடவுளை மட்டும் விட்டு வைக்குமா என்ன இந்த போன்?
இன்னொன்று ஃபோனோட தொடர்புடைய இன்னொன்று டிவி. பாருங்க அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டிவியை பார்த்துக்கிட்டே அந்த அம்மா குழந்தைய நினைச்சு நாய்க்கு சோறு விட்டுறாங்க. இந்த மீம் ரொம்ப அருமையானது. நீங்க ரெண்டு பேரும் என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் சத்தியமா நான் உருப்பட மாட்டேன். ரெண்டு பக்கமும், ஒரு பக்கம் ஃபேஸ்புக் இன்னொரு பக்கம் வாட்ஸ்அப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா அம்மாவெல்லாம் குட் நைட் இயர்னு சொல்லுவாங்களாம், ஹிந்தி அம்மா சுப்ராத்திரி பேட்டா அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம அம்மாலாம் என்ன சொல்லுவாங்களாம், இப்போ அந்த போனை பிடிங்க உடைக்க போறேன் ஒழுங்கா தூங்கு அப்படிம்பாங்க. இன்னொரு மீம் சொல்லுது, நாம தானே ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், எனக்கு என்னவோ ஃபேஸ்புக் தான் நம்மள யூஸ் பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் அப்படின்ற மாதிரி ஒரு மீம்ஸ். இந்த பொண்ணு பாருங்க, 25 வயசான ஒரு பொண்ணு, இது செல்ஃபி எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பில்டிங் மேலே ஏறி உட்காந்துட்டு எடுக்க போயிருக்காப்புல துரதிருஷ்டவசமாக பேலன்ஸ் மிஸ் ஆகி இறந்துடுறா. அப்படி கீழே விழுறதுக்கு முன்னாடியே பல மின் கம்பிகள் அடிபட்டு அவளுடைய உயிர் போயிருது. ரொம்ப துரதிருஷ்டமான சம்பவம். பாருங்க, ஒரு வீட்டுக்கு லீவ்ல பிள்ளைங்கள்லாம் வந்துருக்காங்க, அவங்களுடைய வீடு எந்த நிலையில இருக்கு அப்படின்றத பாருங்க. ரைட், வந்திருக்கவே வேண்டியது இல்லையே, அவங்கவுங்க அவங்க இடத்துல இருந்திருக்கலாம். பாருங்க என்ன ஒரு புவர் சிச்சுவேஷன் இன்றைய இந்திய இளைஞர்களுடைய கையிலே உள்ளது. நமக்கு தெரிஞ்சு 4 செட் ரெசியூம் ஜெராக்ஸ் காப்பி தான். ரைட், இது சும்மா மீம் மட்டும்தான், ஆனா நீங்கள் எல்லாமே நம்பிக்கையோட இருக்கீங்க அப்படின்றதுனால இது உங்களுக்கு பொருந்தாது அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த நியூ ஜெனரேஷன் மீம் ஒன்று காமிக்கிறான் பாருங்க, லாஸ்ட் சீன் 8 செகண்ட்ஸ் எகோ அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் சொல்லுதான், 4 செகண்ட்ஸ் எகோ அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் சொல்லுது, டெக்ஸ்ட் புக்கு லாஸ்ட் சீன் 8 மந்த்ஸ் எகோ. இது வந்து ஒரு நகைச்சுவைக்காக, நீங்க எல்லாம் அப்படி கிடையாது. ரைட், நீங்க ஒரு கண்ணாடியை பார்க்கும் பொழுது இது மாதிரி தான் பார்த்துக்கணுமா, பூனை எப்படி தன்னை ஒரு சிங்கமாக பார்க்குதோ அது மாதிரி நீங்க உங்களை பார்க்கும்போது உயர்வான எண்ணத்தோட பார்க்கணும். இது மாதிரி உயர்வான எண்ணங்கள் உங்களை பற்றி நீங்க உருவாக்கும் போதுதான் உங்க மேல உங்களுக்கு உள்ள மரியாதை கூடும், தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆகும். அது மாதிரி லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் சைஸ், இட்ஸ் அன் ஆட்டிடியூட். பார்த்தீங்களா, எவ்வளவு சிறிய பையனா இருந்தாலும் அந்த நாயை நாய் மீது ஆளுமை செலுத்தக்கூடிய வல்லமை அவனுக்கு இருக்கு. ரைட், கோபம், கோபம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாத்துக்குமே ஈஸியா வர்ற ஒரு விஷயம். நம்முடைய கோபம் என்பது அடுத்தவர்களுடைய தவறுக்கு நமக்கு நாம் கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை அப்படின்றாங்க. இது தேவையா, நமக்கு நாம் தண்டனை கொடுத்துக்கணுமா, கோபமே வேண்டியது இல்லையே. இன்னொருத்தர் சொல்றாரு, முட்டாள்களுடைய முதல் ஆயுதமாகவும் அறிவாளிகளுடைய கடைசி ஆயுதமாகவும் கோபம் இருக்கான். முட்டாள்கள் முதல்லயே கோபத்தை ஆயுதமா எடுத்துறாங்க, ஆனா அறிவாளிகள் வந்து வேற வழியே இல்லைனாதான் கோபப்படுறாங்க அப்படின்னு இருக்கு. நம்ம அந்த கோபத்தையும் தவிர்ப்பதற்கு நம்ம பார்க்கலாம். ரைட், ரான் அப்படின்னா இவன் ஏன் நண்பன் அப்படின்னு பெருமை கொள்ளு. அதே மாதிரி தோல்வி அடையும் போது நான் உன் நண்பன் அப்படின்னு சொல்லி அவன் கூடவே இரு. இது ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி இருக்கக்கூடிய ஒரு மீம், ரொம்ப பிடிச்ச மீம், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வெயிட்டர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ், ஹெல்பர்ஸ், செக்யூரிட்டி கார்டு, அவங்கள எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கௌரவமா நடத்தணும். அது நம்ம மரியாதையை கூட்டும். அடுத்தவங்க நம்மளை வந்து ரொம்ப வியந்து பார்ப்பாங்க. அடுத்தவர்களை மரியாதையை நடத்தினா நம்ம மரியாதை கூடும் இல்லையா. அதனால அந்த ஒரு பழக்கத்திற்கும் நம்ம கண்டிப்பாக வர வேண்டும். ரைட், அடுத்தபடியாக நம்ம மேனால் குடியரசுத் தலைவர் அவர்கள் கூறினது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அருமையான விஷயம். நீங்க கிராமத்துல இருந்தாலும் நகரத்துல இருந்தாலும், படித்த குடும்பத்திலிருந்து வந்தாலும் படிக்காத குடும்பத்திலிருந்து வந்தாலும் உங்களால் வெற்றி அடைய முடியும். நீ யாராக இருந்தாலும் உழைப்பால் அறிவால் வெற்றி அடைவாய் அப்படின்னு சொல்லி கலாம் ஐயா கூறியிருப்பாங்க. உண்மையிலே நல்ல விஷயம் அது. ரைட், பாருங்க, கேரக்டர் அப்படின்றது ஒரு ஒன்வே, அதுல நம்ம நல்லவங்களாகவே மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்க முடியும். சிறு சர்க்கிள் வந்தா கூட அது மிகப்பெரிய தோல்வியை கொடுத்துரும். பில்லி கிரஹாம் அப்படின்றவர் அருமையா சொல்லியிருக்காரு, When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, all is lost. Everything is lost. Right? அப்போ நமக்கு உடல்நலம் இருந்தாமல் இருந்தா உடல்நலம் ஒரு நாள் தேறிடும், கண்டிப்பா நல்லா ஆயிடுவோம். அது மாதிரி வெல்த், பணம் போயிடுச்சுனாலும் இன்னொரு நாள் நம்ம சம்பாதிச்சுக்க போறோம். ரைட், நம்மளுடைய கேரக்டர் போயிடுச்சுன்னா
அது ஒரு தடவை போனது போனது தான். அதனால நம்மளுடைய கேரக்டர் மேல நம்ம ரொம்ப கவனத்தோட இருக்கணும். ரைட், நம்மளுடைய ஹெல்த் மேலேயும் நம்ம ரொம்ப கவனத்தோட இருக்கணும். நம்முடைய சிறந்த பாரம்பரியத்தை நமக்கு நினைவூட்டுவதற்காகவே வர்றதுதான் இந்த வைரஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கு இல்லையா. ரைட், இப்ப வந்திருக்கக்கூடிய பெரிய சவால் நம்மளால தமிழர்களால இந்தியர்களால எளிதாக மேற்கொள்ள முடியுது. அதற்கு காரணம் அப்படின்னா நாம் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்றது மஞ்சள், சீரகம், மிளகு, கொத்தமல்லி, இஞ்சி, சுக்கு போன்றவை, அவ்வப்போது துளசி, கிராம்பு, வெற்றிலை, நெல்லிக்காய், எலுமிச்சை, அன்னாசிப்பு, எப்போதாவது கடுக்காய் கண்டது புளி அதிமதுரம், ஆடாதுடா, கருஞ்சீரகம், கண்டங்கத்திரி, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல நம்ம நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் எல்லாம் குடிச்சு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கிறோம். இது போக மூச்சு பயிற்சி, தியானம், முத்திரைகள் மூலமான யோக பயிற்சி, இது எல்லாமே நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மேலும் நம்ம வந்து எண்ணெய் கொப்பளித்தல் செய்யலாம், வாட்டர் தெரப்பி செய்யலாம், வெயில்ல சில நேரங்கள் இருக்கலாம், அதாவது எழுந்து புது வெயில் மேலே ஏறக்கூடிய வெயில் அந்த வெயில்ல நீக்கலாம். அதே மாதிரி மாலை வெயில்ல நீக்கலாம், ரைட்டா, அது ஒரு நல்ல விட்டமின் கொடுக்கும் நமக்கு. எண்ணெய் குளியல் வாரந்தோறும் இருமுறை தவறாமல் செஞ்சா நல்லது. அது மாதிரி சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை அப்படிம்பாங்க. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் கோலுன்றும் கிழவனும் குமரனாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமையா, அருமையான விஷயம். காலையில இஞ்சி டீ, கடும் பகல்ல மத்தியானத்துல சுக்கு டீ, நைட்டு படுக்கும்போது கடுக்காய் சுரணம். சாப்பிட்டோம் அப்படின்னா இளமை நம்ம கூடயே இருக்குமா, சரிங்களா. ரைட், இது பாருங்க, மகாத்மா காந்தி கொடுத்த ஒரு விஷயம். நம்ம கேரக்டர் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கேரக்டரை பத்தி அவங்க கொடுத்தது, கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ் பிகாஸ் யுவர் தாட்ஸ் பிகம் யுவர் வேர்ட்ஸ், கீப் யுவர் வேர்ட்ஸ் பாசிட்டிவ் பிகாஸ் யுவர் வேர்ட்ஸ் பிகம் யுவர் பிஹேவியர், கீப் யுவர் பிஹேவியர் பாசிட்டிவ் பிகாஸ் யுவர் பிஹேவியர் பிகம்ஸ் யுவர் ஹேபிட்ஸ், கீப் யுவர் ஹேபிட்ஸ் பாசிட்டிவ் பிகாஸ் யுவர் ஹேபிட்ஸ் பிகம் யுவர் வேல்யூஸ், கீப் யுவர் வேல்யூஸ் பாசிட்டிவ் பிகாஸ் யுவர் வேல்யூஸ் பிகம் யுவர் டெஸ்டினி. நம்முடைய சிந்தனை வார்த்தைகளாக, வார்த்தைகள் நடத்தையாக, நடத்தை பழக்கமாக, பழக்கம் நம்முடைய மதிப்பாக, நம்முடைய மதிப்பு வாழ்க்கையாக மாறுகிறது இல்லையா. அதனால நம்மளுடைய வேல்யூஸ் மேல, நம்முடைய கேரக்டர் மேல நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். பொதுவா இப்படி கேட்கறது உண்டு, நீங்கள் பூக்கூடையா குப்பை கூடையா அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்கூடைனா என்ன, குப்பை கூடைனா என்ன? நல்ல எண்ணங்களால, அருமையான பூக்களால நிரம்பியது பூக்கூடை, கெட்ட எண்ணங்களால நிரம்பியது குப்பை கூடை. நம்ம எது அப்படின்றத நம்ம தான் முடிவு செய்யணும். இதை நீங்க அடிக்கடி பயன்படுத்தி பழகுங்க. யாராலும் முடியாதது என்னால் முடியும், என்னால் முடியாதது யாராலும் முடியாது. இதை வந்து நீங்க அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அதை செயல்படுத்தியும் வரணும். நம்மளால எல்லாமே முடியும், எல்லா ஆற்றலும் நமக்குள்ள இருக்கு. ரைட், வலுவான எண்ணங்கள், வளமான வாழ்க்கை. நாம் ஒருவர், நமக்கு உள்ளே மனம், புத்தி என்ற இருவர் இருக்கிறாங்க. நன்றாக ஓங்கி உயர்ந்து வளருங்கள். சமுதாயம் உங்களை கொடிக்கம்பம் பார்ப்பது போல் அண்ணாந்து பார்க்கட்டும். உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் எட்ரெஸ்ட். வானலாவிய வாழ்த்துக்கள், பார்போற்றும் பாராட்டுக்கள். இவ்வளவு நேரம் நம்முடைய நிகழ்ச்சியை அருமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்குமே நன்றி. மீண்டும் ஒரு முறை கேர் கல்லூரியினுடைய முதல்வர், தலைவர், இயக்குநர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய பங்கேற்பாளர்கள் அனைவருக்குமே நன்றி. சிறப்பு நன்றியாக என்னுடைய மாணவ செல்வங்கள், எங்கள் புரோட்ராக்ட் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் ஜெரி ஷோபட் மற்றும் இன்னாள் தலைவர் நவமதன், இருவருக்குமே நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அவர்கள் மூலமாகத்தான், அவர்களுடைய தொழில்நுட்ப இணைப்பு மூலமாகத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கும் நன்றி.
உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சாட் பாக்ஸ்ல நீங்க அந்த கேள்விகளை கொடுத்தீங்க அப்படின்னா நம்முடைய ஜெரிஷ் ஓபர்ட் அந்த கேள்விகளை படித்து என்கிட்ட கேட்பாரு, நான் ஒவ்வொன்றா அதுக்கு பதில் சொல்றேன். ஓகே சார், நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து இப்போ சாட் பாக்ஸில் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட் கேட்டிருக்காங்க, கனவுகள் நினைவாக கனவு காண்பது எப்படி அப்படின்னு கேட்டு. ரைட், நீங்கள் வந்து ஒரு ஐடி படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் கனவு காணலாம் அப்படின்னா, ஒரு அருமையான சொஃபிஸ்டிகேட்டட் ஆஃபீஸில் நீங்கள் இருக்கீங்க, ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அங்கே எங்கே பார்த்தாலும் சிஸ்டத்தில் கோடிங், ப்ராஜெக்ட்ஸ், டீம் லீடர்ஸ், காஃபிடேரியா போகிறீங்க, அங்கே ஆனால் பீஸா சாப்பிடக்கூடாது, நைட் டியூட்டி பார்க்கக்கூடாது உங்கள் கம்பெனியில், தூங்கிட்டே போயிட்டு தூங்கிட்டே வர்ற கேபு போகிறீங்க வர்றீங்க, அதுவும் உங்கள் கனவுல வருது, ஆன்சைட், ஆஃப் சைட், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஃபாரின் டூர், இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் அந்த வேலையில் சேர்ந்துட்டதாகவே நினச்சி அடிக்கடி கனவு கண்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல சுகமான விஷயமாக உங்களுக்கு அது இருக்கும், அதுவே ஒரு உத்வேகம் கொடுக்கும், அதன் மூலமாக உங்களை நீங்கள் தயார்படுத்த ஆரம்பிப்பீங்க. அந்த தயார்படுத்துதல் மூலமாக அந்த வேலைக்கு 80% மேலே மார்க் இருக்கணுமா, 75 மேலே இருக்கணுமா, இல்லை 60% மார்க் இருந்தால் போதுமா அப்படின்னு சில கம்பெனிகள் அவங்க நிர்ணயிக்கக்கூடிய சம்பளம் அவங்களுடைய கம்பெனியினுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது சில கம்பெனிஸ் கேட்பாங்க, நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ், நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ், இது மாதிரிலாம் கேட்கறது உண்டு, அதற்கும் தயாராகிக்கோங்க, அரியரே இல்லாமல் நீங்கள் தயாராகிக்கோங்க. அதே மாதிரி எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகிக்கோங்க, அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில், எல்லாத்துக்கும் மேலே தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கனவு வந்து அருமையான பிளானில் வெற்றி பெறுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்த கேள்வி ஜெரிஷ். ஓகே சார், அப்புறம் இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, படிக்க பிடிக்கல, படிக்க மூடு வர வைக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இது நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், படிக்க பிடிக்காது, படிக்கிறதுக்கு மூடு வர்றது ரொம்ப சிரமம், ஏன்னா ஃபோன் நம்மளை ஒரு பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணோம், டிவி ஒரு பக்கம், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கையில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், பாடம் புரியலைன்னாலும் அது மாணவருக்கு பிடிக்காது, படிக்கவே பிடிக்கலைன்னாலும் பாடம் புரியாது, சில நேரங்களில் ஆசிரியரையும் கூட, வாழ்க்கையும் அப்படித்தான், ஒருவரை புரிந்து கொள்ளாவிட்டால் அவரை பிடிக்காது, ஒருவரை பிடிக்காவிட்டாலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது, சில நேரங்களில் நெருங்கிய உறவுகளை கூட. பாடத்தையும் ஆசிரியரையும் நமக்கு பிடிச்சாகணும், இல்லைனா இழப்பு நமக்குத்தான். ஒருவருக்கு நம்ம பிடிச்சாலும் நாம் அவர்களை வெறுக்க வேண்டாம், பிடிக்காட்டாலும் அவங்கள வெறுக்க வேண்டாம், அனைவரிடத்தும் அன்பு செலுத்துவோம், லாபம் நமக்குத்தான். நமக்கு லாபம் வேணும் அப்படின்னா படிச்சே ஆகணும், படிச்சு மார்க் எடுத்தே ஆகணும், மார்க் எடுத்தால் நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நம்ம நல்ல சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற எண்ணத்தை மனதில் கொண்டு வந்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா படிக்கிறதுக்கு மூடு வரும், படிக்க உட்காருவோம். ஓகே சார், அடுத்த க்வெஸ்சன் ஜெரிஷ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்றது எப்படின்னு கேட்டிருக்காங்க சார், கரெக்டா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்றது? இது ஒரு ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிரமமான ஒரு விஷயம்தான், ஏன்னா தமிழ் மொழி மாதிரி கிடையாது, தமிழ் மொழியில ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு உச்சரிப்பு இருக்கும், ஆனால் ஆங்கிலத்தில் வந்து அந்த எழுத்து எந்த அர்த்தத்தில் எந்த வார்த்தையோட சேர்ந்து வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை உச்சரிக்கணும், நிறைய டிக்ஷனரியில் கூட அந்த உச்சரிப்பு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நம்ம பழகிக்கலாம், அல்லது டிவியை நியூஸ் பார்க்கலாம், டிவி நியூஸ் பார்த்தோம்னா நமக்கு அது தெரிய வரும், அதே மாதிரி நம்முடைய டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது நல்லா கவனமாக கவனித்தாலும் நமக்கு தெரிய வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிவி நியூஸை கேட்டாலும் சரி, நம்முடைய ஆசிரியர்கள் பாடம் நடத்துறத பார்த்தாலும், நமக்கு புரியாத வார்த்தைகள் தெரியாத அர்த்தத்தில் வருகின்ற பொழுது உச்சரிப்பும் நமக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தால் அதை நம்ம சொல்லி சொல்லி பார்க்கணும், அவங்கள இமிட்டேட் பண்ணி பார்க்கலாம்,
உதாரணத்துக்கு வந்து சைக்காலஜி, சுனாமி, நிமோனியா. இப்ப பி சைக்காலஜி, டி சுனாமி, பி நிமோனியா அப்படின்னு தான் எழுதுவோம். ஆனா அதை சொல்லும் போது வந்து நம்ம சைக்காலஜி, சுனாமி, நிமோனியா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கிலீஷ்ல வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவால் தான். அது நம்ம பழக்கத்துல தான் நமக்கு வரும். இப்போ நீங்க அந்த ப்ரொனன்சியேஷன்ல மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பள்ளி கல்லூரியில ஆசிரியராகலாம், ஏன் பிரின்சிபலா கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய இன்டர்வியூல சரியா ஆங்கிலத்துல பேசாம இருந்தவங்களை நெக்லெக்ட் பண்ணிட்டு உங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. எல்லா வேலை வாய்ப்புகள்லையுமே ஆங்கிலம் ஒரு முக்கிய பங்காற்றும். அதே மாதிரி உங்களுக்கான வேலைகள், கால் சென்டர்ஸ், அதே மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல ரிசப்ஷனிஸ்டா, அதே மாதிரி பார்ட் டைம் நியூஸ் ரீடர்ஸா கூட வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால இங்கிலீஷ் லாங்குவேஜ நல்ல ஸ்டைலா பேசுறதுக்கு பழகிக்கோங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டைல், இன்னொன்னு பிரிட்டிஷ் ஸ்டைல்னு சொல்லி இருக்கு, எல்லாமே கத்துக்கோங்க. ஒரு ஆர்வத்தோட ஈடுபாட்டோட இறங்குனீங்கன்னா அழகா கத்துக்கலாம். நமக்கு தெரியும் இல்லையா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி நல்ல ஆர்வத்தோட கத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். இது ரிலேட்டடா ஒரு ஜோக்கு கூட சொல்லுவாங்க. முதல் தடவையா ஒருத்தன் நம்ம ஆளு இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கான். போய் பார்த்துட்டு வந்து தன்னுடைய ஒய்ஃப்ட சொல்றான், ஏமா இங்கிலீஷ் படம் தான் இங்கிலீஷ் படம் தான், வீட்டு வேலைக்கார வேலைக்காரி எல்லாம் என்ன பிரமாதமா இங்கிலீஷ் பேசுறாங்க, என்ன ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு பழைய ஜோக்கு ஒண்ணு, ரைட்? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் சார். அப்புறம் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, நாம ஆங்கிலம் படிக்க ஆசைப்படுற மாதிரி வெளிநாட்டுக்காரங்க ஆசைப்படுவாங்களா, அவங்க தமிழுக்கு மதிதா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல அருமையான கேள்வி. நம்ம ஆங்கிலம் கத்துக்கிட்டோம்னா நமக்கு குவாலிட்டி கூடுது, அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு என்ன கூடுது, நம்ம ஒண்ணும் இல்லை. ஆனா வெளிநாட்டுக்காரங்க ஆசைப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு அருமையான சான்று வந்து வீரமாமுனிவர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. இத்தாலி நாட்டில இருந்து வந்து இங்க உள்ள சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் இலக்கியம் எல்லாம் கற்று இலக்கிய பேருரைகள் நடத்தும் அளவிற்கு புலமை பெற்றவர். திருக்குறள், தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திசூடி போன்ற நூல்களை எல்லாம் பிற ஐரோப்பிய மொழியில மொழியாக்கம் பண்ணி வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி தமிழ் கற்பதற்கு ஏதுவாக தமிழ் டு லத்தீன் அகராதிய முதல் தமிழ் அகரமுதலியா படைச்சிருக்காரு. சதுர அகராதிய நிகண்டுக்கு ஒரு மாற்றா கொண்டு வந்திருக்காரு. அது மாதிரி எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களை தொகுத்திருக்காரு. கொடுந்தமிழ் இலக்கணம் வகுத்தது மிகச்சிறப்பான முயற்சி. வேற எந்த காப்பிய புலவரும் சிற்றிலக்கியம், அகராதி, இலக்கணம், உரைநடை என பிற இலக்கிய வகைகள்ல நூல்கள் படைக்கல. தேம்பாவணி காவியம் 3 காண்டங்களா 36 படலங்களை கொண்டு மொத்தம் 3615 விருத்தப்பாக்களால ஆயிருக்கு. அதே மாதிரி 15 மருத்துவ நூல்களையும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? அது மாதிரி வெளியிலிருந்து வந்து படிச்சிருக்காங்க. இன்னைக்குமே ரஷ்யன்ஸ், அதே மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் நிறைய பேர் தமிழ் விரும்பி படிக்கிறாங்க. ஆங்கிலம் கத்துக்கிட்டா நம்ம வந்து ஒரு குளோபல் சிட்டிசனா மாறிடுவோம். அதனால அவங்க இங்க வர்றது நல்ல விஷயம்தான். நாமளும் அருமையா ஆங்கிலம் படித்து நல்லா பேசுவோமே. அடுத்த கேள்வி ஜெரிஷ். கோபம் அவமானம் தாங்கிக் கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோபம் அவமானம் ரெண்டையுமே தாங்கிக் கொள்ள வேண்டுமா? பெரும்பாலும் தாங்கிக்கிட்டோம்னா நல்லது. பொறுத்தவன் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. மாணவர்கள் அப்படின்றதுனால சினிமா எக்ஸாம்பிள் வேண்டாம், சினிமாலையும் நிறைய சொல்லியிருக்காங்க இதை பத்தி. தென்னாப்பிரிக்காவில் ரயில் பெட்டியிலிருந்து நம்ம மகாத்மா அவர்களை தூக்கி வீசிடுறாங்க. அவர் அந்த நேரத்தில் தன்னுடைய உணர்ச்சிகளெல்லாம் கஷ்டப்பட்டு விழுங்குகிறார். அதனால தான் அந்த அஹிம்சையை ஒரு ஆயுதமாக கொண்டு வெள்ளையர்களை விரட்ட முடிஞ்சது. அந்த நேரத்தில் அவர் பட்ட அவமானத்தை தன்னுடைய நாட்டு விடுதலைக்காக அவரை வெள்ளையர்களை விரட்டுறதன் மூலமாக அதை வெளிக்கொண்டு வர்றார்.
ஆனாலும் அஹிம்சை அப்படின்றது தான் ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காரு. நாமளும் அதை ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லை. மற்ற உதாரணங்களாக பார்த்தோம்னா நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், மதன் மோகன் மாளவியா, அன்னை தெரசா, இவங்க எல்லாமே நல்ல விஷயத்துக்காக வசூல் பண்ணுறது போகிறப்ப நிறைய அவமானங்களை சந்திக்கிறாங்க. அந்த நேரங்களில் வந்து என்கிட்ட இருக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தன்னுடைய செருப்பை கொடுப்பாராம். அந்த செருப்பை கொண்டு வந்து வெளியே இடத்துல மதன்மோகன் மாளவியா ஏல விடுவார். இது மாதிரி நம்ம அரசனுடைய செருப்பு, இது ஒரு நல்ல காரியத்துக்காக ஏலம் போடுறோம். அப்படி ஏலம் போடும்போது அரசனுடைய செருப்பு மிக உயர்ந்த விலைக்கு போச்சுனா தான் அரசருக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அதையும் பாசிட்டிவாக மாற்றி நல்ல காரியத்துக்கு பணம் சேர்த்ததாக சொல்லுவாங்க. அவர் அந்த நேரத்தில் கோவப்பட்டிருந்தாருன்னா, அவமானத்தை ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், மதன்மோகன் மாளவியா பேரில் இருக்கக்கூடிய அறக்கட்டளைகள், இது எல்லாமே வராமல் போயிருந்திருக்கும். காமராஜரும் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்காகவும் பிச்சை எடுக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறங்கி செஞ்ச ஒரு மாமனிதர் இல்லைங்களா. அதனால கோபம் அவமானம் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் தப்பாக நடந்துடாது, நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதனால அந்த பெரிய மனிதர்களை போன்றவங்களை தான் இன்னைக்கும் வரலாறு ஆசையோடு திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் வரலாற்றில் இடம்பெறுவோமே, கோபம் அவமானத்தை தாங்கிக்குவோம். அடுத்த கேள்வி, எண்ணெய் கொப்பளித்தல் விளம்பரத்தில் பார்த்துருக்கேன், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆ ரைட், எண்ணெய் கொப்பளிப்பு அப்படின்றது ஒரு நல்ல அருமையான விஷயம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு 5-10 ml நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வாயில் காலையில் விட்டுட்டு, அல்லது இரவு நேரங்களில் படுப்பதற்கு முன்பாக வாயில் விட்டுட்டு, அதை ஒரு 21 நிமிஷம் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 21 நிமிஷங்கள் நன்றாக உள்ள இது மாதிரி செஞ்சு பண்ணுறோம். அப்படி செய்யும்போது நம்முடைய பற்களுக்கு இடையிலையும் ஈறுகள் மேலேயும் நல்லா அந்த எண்ணெய் படுற மாதிரி கொப்பளிக்கிறோம். அப்படி கொப்பளிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல பற்கள் சுத்தமாகும், ஆரோக்கியமான ஈறுகள் உருவாகும், இரத்த கசிவுலாம் இருந்துச்சுன்னா தடுக்கப்படும், பல்வலி மறையும், வாய் துர்நாற்றம் தடுக்கப்படும், நம்முடைய உடலுடைய ஆற்றல் அதிகரிக்கும், சுறுசுறுப்பாக நாள் முழுவதும் இயங்க முடியும். அது மாதிரி ஒற்றத்தல் வெளியெல்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் இழுத்து வெளியேற்றப்படும், அதான் ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய தோல்லாம் நல்ல பளபளப்பாக இருக்கும், சைனஸ் ஆஸ்மாலாம் குணமாகும், தைராய்டு பிரச்சனை கட்டுப்பாடோட வைக்கலாம். அதே மாதிரி நம்முடைய பார்வை கோளாறு சரியாகுன்றாங்க, மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் குறைஞ்சி வலி இருக்காது அப்படின்றாங்க. அது மாதிரி சிறுநீரகம் சீராக செயல்படும்ன்றாங்க. நம்ம தோல் மீது குழிகள் வெடிப்புகள் இருந்துச்சுன்னா அது மறைஞ்சி தோல் பளபளப்பாகும், கை கால் விரல்கள் எல்லாம் நல்லா பளபளப்பாகி ரத்த ஓட்டம் பெருகுவதற்கான அறிகுறிகள் வந்து நமக்கு தெரியும். அது மாதிரி தோல் அரிப்புகள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் குறைஞ்சிரும், 3 மாசத்துல கம்ப்ளீட்டாக அது குறைஞ்சி போயிடும் ஆயில் புல்லிங் பண்ணோன்னா. அது மாதிரி பொடுகு தொல்லையெல்லாம் தீரும், பருக்கள் எல்லாமே மறைஞ்சிரும். இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய பிரச்சனை, அதனால ஆயில் புல்லிங் பண்ணலாம், நிறைய நல்ல பலன்கள் உண்டு, கண்டிப்பாக செய்யலாம் நல்ல பலன்களோட. ஓகே சார், அப்புறம் அடுத்தது வாட்டர் தெரப்பி நான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஓகே, வாட்டர் தெரப்பி நம்ம இந்தியர்கள்ட்ட பாரம்பரியமாக இருந்தது தான், ஜப்பான்காரங்க அதை செய்கிறாங்க. நம்ம வந்து அதை உஷாபானம் அப்படின்னு சொல்லி காலையில் பாரம்பரியமாக முன்னாடி சொல்லிட்டு இருந்தது. ரைட், இது ஒன்றும் இல்லை, இரவு நேரத்தில் நல்ல வாயை சுத்தம் பண்ணிட்டு படுத்துட்டோம்னா காலையில் எழுந்ததும் பல் துளக்குவதற்கு முன்பாக முகமெல்லாம் கழுவிட்டு 1.2 liters ஆஃப் வாட்டர், 1.5 liter சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1.2 liters ஆஃப் வாட்டர், அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பை சிப்பாக என்ஜாய் பண்ணி, நம்ம விரும்பிய ஒரு மலரசமானம் அருந்தும் போது எப்படி அருந்துவோமோ அதே மாதிரி என்ஜாய் பண்ணி உமிழ்நீரை கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் அப்படின்றாங்க. முதல்ல வந்து 1.2 liters குடிக்கிறது சிரமமாக இருக்கும், அதனால ஒரு உலாவிட்டு வந்து குடிக்கலாம். அப்பயும் சிரமமாக இருந்தது அப்படின்னா ஒரு மிளகு பொடியை கொஞ்சத்தை வாயில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவ்வளோ தண்ணியை குடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். மிளகும் உடம்புக்கு நல்லது, இந்த தண்ணியும் உடம்புக்கு நல்லது, இது குடித்தோம் அப்படின்னா 4449 வியாதி குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாள்லையும் நாள் கணக்கு வச்சுருக்காங்க, வாரக்கணக்கில், மாசக்கணக்கில், வருஷ கணக்கில் இந்தந்த வியாதிலாம் போயிடும் சொல்லி, சின்ன வியாதிகள்லேருந்து குறிப்பாக மலச்சிக்கல், தலைவலி இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து பெரிய பெரிய வியாதிகள்லாம் வேற போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சரிங்களா? வியாதிகள் போனா நல்லது தானே? வாட்டர் தெரப்பிங்கிறது ஒரு அருமையான பழக்கம். நம்ம எப்படி வீட்டில் நைட்டு படுக்கும் போது மாவு சட்டி இருந்துச்சுன்னா அதில் தண்ணியை ஊற்றிட்டு மறுநாள் காலையில் எளிதாக கழுவுவாங்களோ அது மாதிரி நம்ம குடல் வந்து எளிதாக கழுவப்படும். அதனால இந்த வாட்டர் தெரப்பியும் காலையில் பண்ணலாம். வாட்டர் தெரப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் காப்பர் டம்ளர் எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா அது இன்னும் கூடுதலான பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். கூடுதல் பலன் அளிக்கக்கூடிய இந்த வாட்டர் தெரப்பியை நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இளைஞர்கள் எல்லாம் செய்யலாம். அடுத்த கேள்வி ஜெனிஷ். ஓகே சார், தாழ்வு மனப்பான்மை எப்படி போக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். தாழ்வு மனப்பான்மை பத்தி கேக்குறாங்களா, எப்படி போக்குறதுன்னு கேக்குறாங்க. ஓகே 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 ரைட். தாழ்வு மனப்பான்மை வந்து அச்சீவர்ஸுக்கு இருக்கவே கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை எடுத்துப்போம். அவர் முதன் முதல்ல பல்பு கண்டுபிடிச்சிருக்காரு. அதை போய் தூங்கிட்டு இருந்த அவர் ஒய்ஃப்ட்ட போய் சொல்றாரு, அந்த அம்மா அணைச்சிட்டு படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், பாருங்க, பல்பு கண்டுபிடிச்சதை போய் சொல்ல போய் அவர் பல்பு வாங்கியிருக்காரு. ஆனா அந்த வார்த்தைகள்ல தளரலை எடிசன் அவர்களுடைய வாழ்க்கையில. அதே மாதிரி தன்னோட அசிஸ்டண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு, இதுதான்டா பல்பு, இதுதான் பளிர் நெறியும், இதுல இருந்து எப்படி லைட் எரியும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டபக்குன்னு அமைக்கி விட்டுறாங்களோ உடஞ்சு போயிருது. அப்போ உடஞ்ச உடனே அவருக்கு கோபம் வந்திருக்கணும், கோபம் வரல, மனிதநேயத்தோட அந்த கோபத்தை மறைச்சுக்கிறார். சரிங்களா? அடுத்தது நம்ம அவருடைய ஆராய்ச்சியை பார்ப்போமே. ஆராய்ச்சியில ஆயிரம் முறை தோல்வி அடைந்திருந்தாலும் அவருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை வரவே இல்லை. நம்மளால முடியலையே, நம்மளால முடியாதோ அப்படின்ற மாதிரியான தாழ்வு மனப்பான்மை அவருக்கு வரவே இல்லை. மீண்டும் 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 எழுந்துகிட்டே இருந்திருக்காரு. தாழ்வு மனப்பான்மை அவர் ஆக்கிரமிச்சிருந்துச்சுன்னா என்ன ஆகியிருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இசைஞானி இளையராஜா சொல்லுவாங்க, அவருடைய முதல் பாடல் பதிவு போது மின்தடை வந்துருச்சான், அவர் அதை தாழ்வா நினைச்சுக்கல, மனம் தளரல. அதே மாதிரி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் பத்தி சொல்லும் போது அவருடைய முதல் பாடல் இடம்பெற்றப்புறம் வரவே இல்லையா, அதை அவர் தாழ்வா நினைச்சுக்கல. அதே மாதிரி சச்சின் உயரம் குறைவு தான், அதை அவர் தாழ்வா நினைச்சுக்கல. கிரிக்கெட் உலகத்துல அவர் தான் அதிக புகழ் உச்சியில இருந்தவர் இல்லையா. சோ நீங்க யாரா இருந்தாலும் சரி, தாழ்வு மனப்பான்மை வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, கண்டிப்பா ஜெயிக்கலாம், சத்தியமா சாதிக்கலாம். அடுத்த கேள்வி ஜெரீஷ். ஓகே சார், அப்புறம் ஒரு கண்டிஷன் கேட்டிருக்கோம், ஒரு பார்ட்டிசிபன் கேட்டிருக்காங்க சார், வாட் கேன் வி டூ நவ் ஃபார் அவர் பேரண்ட்ஸ். வாட் நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யலாம், இப்போ என்ன செய்யலாம், இப்போ என்ன செய்யறாங்க. ஓகே ரைட் ரைட், என்ன செய்யலாம், அவங்க சொல்றத கேட்டு நடக்கலாம். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அதே மாதிரி தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். கடைக்கு போயிட்டு சொன்னாங்கன்னா செய்யலாம், வீட்டில் ஏதாவது ஒதுக்க சொன்னாங்கன்னா ஒதுக்கலாம், பொருள்களை சரியான இடத்துல வைக்கலாம், அது ஒரு நல்ல பழக்கம் தானே. அதே மாதிரி நம்ம மேலே உண்மையான அக்கறையோட நம்மளை பார்த்துக்கக்கூடியவர்கள் அவங்க தான். இன்னும் சொல்லணும்னா கடவுள் இருக்காரோ இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம அப்பா அப்பா தான் நமக்கு கடவுள். அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு ரீபே பண்ணணும், அவங்களுக்கு பதிலாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குங்க. ரைட், இது வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், அது மாதிரி நீங்கள் நல்ல குணநலங்களோடு இருக்கணுன்றது தான் அவங்க எதிர்பார்ப்பாக இருக்க போகுது. நம்ம அது மாதிரி இருந்தோம்னாலும் அது அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாகத்தான் இருக்கும். அதே மாதிரி அவர்களுடைய ஆசைகள் என்ன, அவங்க எதெல்லாம் விரும்புவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம நிறைவேற்றலாம். அவங்க ஆசை நம்ம மேலே நம்ம நல்லா இருக்கணுன்றது தான். அதனால் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நல்லா உழைப்போம், நல்லா பணம் சம்பாதிப்போம், அவங்கள நல்லா பார்த்துப்போம் பிற்காலத்தில். சரிங்களா? இதுதான் நல்ல பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கும். ஓகே சார், அடுத்த கேள்வி ஜெரீஷ். தொடர் வெற்றியாளராக இருக்கிறது எப்படின்னு கேட்டிருக்காங்க சார். தொடர் வெற்றியாளராகவே இருப்பது எப்படி? ரைட், வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கு மூணு விஷயம் வேணும். அதாவது தா பூ தி அப்படின்னு சொல்லலாம். அந்த தா அப்படின்றது தன்னம்பிக்கை, பூ அப்படின்றது குறிக்கோள், தி அப்படின்றது திறமை. திறமை, குறிக்கோள், தன்னம்பிக்கை, அந்த மூணையும் வச்சு முறையாக செயல்பட்டோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும். மு மேத்தா அவர்கள் சொல்லுவாரு, நம்பிக்கையினால் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் எல்லாம் தானாய் வந்து ஒட்டி கொண்டு
வெற்றி மாலையாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையான வரிகள். நேற்றைய எண்ணெய் விட, அதாவது நேற்று இருந்த எண்ணெயை விட இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கேனா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் வளர்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். நமக்கு நாம தான் போட்டியாளராக இருக்க வேண்டும். அப்படிலாம் இருந்தோம்னா நம்ம எப்பொழுதுமே தொடர் வெற்றியாளராக இருக்கலாம். அடுத்த கேள்வி ஜெரிஷ். ஓகே சார், ஹவு டு சூஸ் அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஃப்ரெண்டை எப்படி சூஸ் பண்றது? ரைட், அருமையான கேள்வி. நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவா நண்பர்கள் நமக்கு அமையறதே வந்து நம்முடைய வேவ்லெந்த்ல அல்லது ஃப்ரீக்வன்சியில இருக்காங்களா, அதாவது நம்முடைய எண்ணங்களும் அவங்களுடைய எண்ணமும் ஒத்து போகுதா அப்படின்றத பாக்குறது தான். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒத்த எண்ணங்களுடையவர்கள் தான் நண்பர்களாக ஆக முடியும். ரைட், இப்போ உங்களுடைய ஃப்ரீக்வன்சி அல்லது வேவ்லெந்த் நல்லதாக இருந்தால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களும் நல்லதாகத்தான் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கும் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் நண்பர்களாக வாய்ப்பார்கள். உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருந்தால் அதே ஃப்ரீக்வன்சியில நல்ல தூய்மையான நண்பர்கள் அமைவார்கள். அதே மாதிரி ஒரு வெற்றியை நோக்கி, குறிக்கோளை நோக்கி ஒரு உறுதியோட உழைக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் அதே மாதிரியான நண்பர்களும் அமைவார்கள். உங்களுடைய சுற்றமுமே வந்து அது மாதிரி அமையும். ஸோ இது மாதிரிதான் நமக்கு வந்து தானாக அமையும் நண்பர்கள் வந்து அமைவாங்க. அதே மாதிரி நம்மளுமே நல்ல நண்பர்களை, நல்ல எண்ணங்களை கொண்டவர்களை தேடி 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 நம்மளும் நட்பாக்கிக்குவோம். கண்டிப்பாக அவர்களை வந்து எந்த நண்பர்களாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் நம்ம செய்தாலும் நம்முடைய பேரண்ட்ஸுக்கு தெரியாம செய்யக்கூடாது. அதனால பெற்றோர்களுக்கு நம்முடைய நண்பர்களை கண்டிப்பாக அறிமுகப்படுத்த வேண்டும். அது மாதிரி அவங்க பெற்றோர்களையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அவங்க நண்பர்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய நாட்கள், அவர்களோடு சேர்ந்து பாடக்கூடிய நாட்கள், ஆடக்கூடிய நாட்கள், நல்லவையே நம்ம செய்யக்கூடிய நாட்களாக இருக்கணும். ஏன்னா அந்த நட்பு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் உதவும். பிற்காலத்திலே வந்து நம்ம அசை போட்டு பார்க்கின்ற பொழுது நம்ம நண்பர்களோடு சேர்ந்து இது மாதிரியான நல்ல நிகழ்வெல்லாம் நமக்கு நடந்தது அப்படின்ற இருக்கக்கூடிய நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். வேறு ஏதும் கேள்விகள் இருந்தா அவங்க நம்ம மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பட்டும், நம்ம மாணவர்களுக்கு பதில் அளிக்கலாம். ஜெரிஷ். ஓகே சார். ஓகே ஜெரிஷ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் த குவெஸ்டன்ஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Good afternoon, everyone. I deem it a great honor to propose the vote of thanks. I am extremely happy to thank our honorable chief guest, Dr. P. Mani, for gracing today's webinar. Thank you, sir, for your very interesting and thought-provoking address. I am privileged to thank Dr. N. Meikandan, Director of Care Engineering College, for his magnanimous support in whatever we do. I also thank Mr. G. Venkatesan, HOD of Science and Humanities, for his extraordinary guidance in organizing this event. And a wonderful thanks to the webinar coordinators, Dr. M. Murali and Mr. R. Saravanan, for making this event possible. I would like to thank our staff members and our wonderful students who have turned up today. Once again, I thank you all for making this webinar a grand success. Thank you.